தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைத்து போதகர்களுக்கும் நாசரேத்து மண்டல சபைகளின் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 2020 ஆண்டில் ஆன்லைன் மூலமாக நமது முகாம்கள் நடைபெற தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த முகாம் நாசரேத்து மண்டல அளவில் நடைபெறும் ஒரு ஜப முகாம். ஜபத்தை குறித்த நல்ல ஆலோசனைகளையும் தேவ செய்திகளையும் உங்களுக்காக ஜபிக்கும் ஜபத்தையும் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜபத்தோடு ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முழுமையாக ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு தனித்து பேசுவார், இடைபடுவார். உங்கள் ஜப வாழ்வு மறுரூபமாக்கப்படும். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த ஜப முகாமின் ஆரம்ப ஜபத்தை நாசரேத் மண்டல காரியதரிசியும் சாத்தான்குளம் சபையின் போதகருமாக இருக்கிற ரெவரண்ட் ஜஸ்டின் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்க கேட்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து அவர்களோடு ஜெபிப்போம். ஜெபித்து இந்த முகாமுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நாசரேத்து மண்டல ஜெப முகாமுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவன், எல்லா காரியத்திலும் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வேதம் முழுவதும் ஜெப வீரர்களை நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக காட்டி வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, அநேக ஜெபங்கள் தேசத்தை மாற்றியிருக்கிறது. அநேக ஜெபங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த சட்டங்களை மாற்றியிருக்கிறது. பல ஜெபங்கள் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்திருக்கிறது, அஸ்திபாரங்களை அசைய பண்ணியிருக்கிறது. கர்த்தாவே, இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோதரிக்கிறோம். எங்கள் பரலோகத்து நல்ல பிதாவே, இந்த ஜெப முகாமிலே தேவ பிள்ளைகளுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, ஜெப ஆவி பற்றி எறியும்படியாக, நீர் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் நேரம், ஆண்டவரே செய்தி நேரங்கள், ஆண்டவரே ஆலோசனை நேரங்கள், எல்லா நிகழ்ச்சியிலும் ஆவியானுடைய ஆளுகை நிறைந்திருப்பதாக. இவர்கள் சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக, சபையின் மக்களுக்குள்ளே ஆண்டவரே ஜெப ஆவி பற்றி அறியும்படியாய், தேவன் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இதை செய்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்ன தொடர்ந்து எங்கள் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஜெப முகாம் எங்கள் சபைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்களுக்குள்ளே தானியேலை போல, எஸ்தரை போல, யாக்கோபை போல ஆண்டவரே ஒரு ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தின் ஜெப ஆவி பிள்ளைகளை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆவியானுடைய ஆளுகை நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நிகழ்ச்சியிலும் ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாசரேத் மண்டல ஜெப முகாமை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த முகாமின் கருப்பொருள் வல்லமையான ஜெப வாழ்வு. மெய்யாகவே இந்த முகாமிலே நீங்கள் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையான ஜெப வீரர்களாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த முகாமிலே சிறப்பு நிகழ்ச்சிகள் உண்டு. குறிப்பாக குழு பாடல்கள், குறு நாடகம், நல்ல ஆலோசனை நேரம், அதை தொடர்ந்து நமக்கு நல்ல சோதர கர்த்தருடைய வார்த்தை, அதாவது நம்முடைய ஜெப வாழ்வை மறுரூபமாக்குற நல்ல செய்தி நேரங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்கள், மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போதும் பாடல்களை பாடி ஆராதிக்கிற ஒரு வேளைக்கு நாம் வந்திருக்கிறோம். நாசரேத் மண்டல போதகர்கள் இந்த பாடல் ஆராதனையை நடத்துவார்கள். பாஸ்டர்
மெர்வின் பிரபாகர், பாஸ்டர் பெவிஸ்டன், பாஸ்டர் ஐசக் ராஜா ஆகியோர் இதை பாடலாராதி நடத்துவார்கள். இணைந்து பாடுங்கள், இணைந்து கத்தை ஆராதிங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாசரேத் மண்டல ஜப முகாமிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இப்பொழுதும் நாம் கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து அவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். ஆமேன். ஆர்வமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஜபத்தோடு இருப்போம், கர்த்தரை நாம் உயர்த்துவோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இருக்கிற இடங்களிலே எங்களோடு சேர்ந்து பாடும்படி கேட்கிறேன். அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். இந்த நாளிலே நாம் ஜெபிப்பதின் முக்கியமான முகாந்திரம், ஆளுகை செய்கிற ஒரு தேவன் உண்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு வழி நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. நாம் ஜெபிக்கும் போது காரியங்களை வாய்க்க செய்கிறவர், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர். அந்த தேவனுடைய வல்லமை நம்முடைய தேசம் எங்கிலும், நம்முடைய மண்டலத்திலும், நம்முடைய மாநிலத்திலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்கிற பாடல் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து இணைந்து அவர் வாழ்க, அவருடைய நாமம் வாழ்க. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. ஓ கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மயில் உடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் மகிழ்ச்சியோடு. மகிழ் உடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன்வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன்வாருங்கள். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து, வீணையுடன் யாழிசைத்து, யாழிசைத்து, ஓ வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம், அவர் நாமம் உயர்த்திடுங்கள்,
ஸ்தோத்திர பலியிடுங்கள் கரமசைத்து ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்க ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்க சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்க சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள் இணைந்து பாடுவோம் ராஜாதி ராஜா அவரே அவரை துதித்து காத்துற வாழ்க பிரியப்படுகிறவரை உயர்த்துவோம் ஆண்டவரே வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சர்வவல்லவரே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் முயற்சி உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் எஸ் லார்ட் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் அல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்திட பரமுயர்த்தி உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா கர்த்தாவே தேவர்களில்
உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா கர்த்தாவின் தேவர்களில் உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தி கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தி உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர் உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர் உமக்கொப்பானவையா அதில நிறைந்து பாடுவோம் உற்சாகமாய் பாடுவோம் நாம் இருக்கிற இடங்களிலே தேவாதி தேவனை உயர்த்தி ஆண்டவரே நீர் நல்லவரப்பா நீர் அற்புதமானவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர் நீர் வல்லவர் அற்புதமானவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே உயர்த்துகிறோம் கர்த்தாவி தேவர்களே உமக்கொப்பானவையா வானத்திலும் எஸ் பூமியிலும் உமக்கொப்பானவையா அல்லேலூயா கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் ஜீவனுள்ள தேவனை உயர்த்த ஆரம்பிக்கலாம் தேவாதி தேவனை உயர்த்த ஆரம்பிக்கலாம் கர்த்தாவே நீர் நல்லவர் நீர் அற்புதமானவர் ஆவில நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆவில நிறைந்து கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க கைத்தாளங்களோடும் அமேன் பேரோசையோடும் தேவனை உயர்த்த ஆரம்பியுங்கள் ரமஹதான ஷப ரமஹதான ரமஹிரி அந்த ஷதாரி அந்தோ இந்த ஜெப நாளிலே தேவன் ஒரு ஜெபத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்பட்டோம் ஒரு ஜெபத்தின் வல்லமையினாலே தேவன் நம்மை நிரப்பட்டோம் நம்முடைய சுயத்தினால் இது முடியாது பலவீனப்பட்ட சரீரத்தை உடைய மாம்சத்தை உடைய நம்மால் இவைகளை செய்து முடிக்க முடியாது தேவனே எங்கள் ஆவியை நீங்க உயிர்ப்பீங்க ஆண்டவரே இந்த நாளிலே அமேன் சில மணி நேரம் ஒதுக்கி ஜெபிக்க சில மணி நேரம் ஒதுக்கி உம்மை நோக்கி பார்க்க சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே ரெண்டு கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆவில நிறைந்து உயர்த்துவோம் நாம் ஜெபிக்கும் போது தேவன் மெய்யாகவே பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் கண்ணீரை காண்கிறவர் அவன் ஏழைகளின் பலனாகிய கர்த்தாவே உமை நோக்கி பார்க்கிறோ நாம் பாடினது போலவே செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தி வந்த தேவம் அவர் செய்ய நினைப்பாரானால் எதுவும் அதை தடுக்க முடியாது எந்த மனித வல்லமைகளாய் இருக்கலாம் எப்பேற்பட்ட ஆளுகிறவர்களாய் இருக்கலாம் எப்பேற்பட்ட ஜனமாய் இருக்கலாம் தேவன் செய்ய நினைத்தது அது தடைபடாது அது தடைபடாது இந்த நேரத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்பதின் முக்கியமான நோக்கம் சர்வத்தையும் செய்ய வல்லவர் சர்வ வல்லவரான தெய்வமே எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா எங்க தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே எங்க மண்டலத்திற்கு நீங்க இறங்குங்கப்பா சபைகள் நடுவே ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும் ஒரு உயிர் மீச்சு கடந்து வரட்டும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படி எங்களை எடுத்து நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும்
எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்தவரே மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே ஐயா ஆதிசயம் செய்பவரே ஐயா ஆதிசயம் செய்பவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே துதிக்கிறோம் அப்பா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா ஐயா சித்தமுண்டாண்டவரே எங்களை சுகமாக்கினவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா அவரை நோக்கி பார்த்தாண்டவரே உம்முடைய மகிமையின் ஆளுங்களை நிரப்புங்கப்பா உம்முடைய ஆவியின் ஆளுங்களை நிரப்புங்க ஆண்டவரே இயேசுவானவர் சொன்னது போல என்னுடைய வீடு அது ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னார் ஆமென் அவருடைய ஜனம் அது ஜெபிக்கிற ஜனம் அவருடைய ஜனம் அது துதிக்கிற ஜனம் அவருடைய ஜனம் அவரை மகிமைப்படுத்துகிற ஜனம் இந்த நாளிலே மண்டலத்திலே நாம் குடும்பங்களாய் ஒவ்வொருவராய் நாம் இணைந்து ஜெபிக்கும் இந்த நாளிலே தேவன் மெய்யாகவே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி தேசத்தில் இருக்கிற வாதைகள் நீங்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் நம்முடைய சபை நடுவில் தேவனுடைய அசைவாடுதல் இருக்கும் ஒரு உயிர் மீட்சி உண்டு உண்டபாரமகதனரமா ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே உபவாசித்து உடலை ஓர்த்து உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே இந்த நாட்கள் அப்பா ஜபாவி ஊற்றுமையா தாகத்தோடு கேட்போமானால் இந்த நேரத்துல தேவன் உங்களை தொட முடியும் ஆமே திறப்பின் வாசலில் திறப்பின் வாசலில் நிற்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே
தேசத்திற்காய் நான் காதரணுமே, என் தேசத்திற்காய் நான் காதரணுமே. ஜபாபி ஊற்றுமையா, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கும் ஆவியை ஊற்றுங்க, ஜெபிக்கும் வாஞ்சியை ஊற்றுங்க ஆண்டவரே. இருதயத்தில் ஜெபிக்கும்படி ஒரு சிந்தை உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய நாட்களிலே கடைசி நேரம் வரைக்கும் ஜெபிப்பதின் முக்கியத்துவத்தை நீ வெளிப்படுத்தினீங்களப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அவன் இந்த நேரத்துல நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நம்மை ஒரு விசையார் பணி தாண்டவுற உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க, தேசத்துக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க, நீர் எங்கள் நிலைமையில் இருந்திருந்தால் எப்படி பரிதபித்து ஜெபித்திருப்பீரோ அதே போல ஒரு ஏக்கமுள்ளவர்களாய் ஜெபிக்கப்பா. ஜெபித்து ஜெப நிலையில் போராடங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல பல அலுவல்கள் இருந்தாலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களுக்காய் யாவையும் செய்கிற எங்கள் தேவமே, உம்முடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் மாம்சத்தை நம்பி அல்ல, எங்கள் பலனை நம்பி அல்ல, எங்கள் தேவனை நம்பி நாங்கள் வர எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்கள் வீடு ஜெப வீடாய் மாறட்டும் அப்பா, எங்கள் சபைகள் ஜெபைகள் ஜெபத்தின் ஆலயங்களாய் மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களா மாறட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நன்றி தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப தாகத்தை நீர் ஊற்றினபடி நான் நன்றி அப்பா. தொடர்ந்து ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, ஒவ்வொரு நாளும் இதே போல உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க, மணிக்கணக்காய் ஜெபிக்க, நாளுகை கணக்கில் ஜெபிக்க, பல நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாங்கப்பா. அன்னாளை போல, தானியலை போல, சாலமோனை போல, அமைன் உம்மை போல ஜெபிக்க எங்களை கற்றுத்தாங்க ஆண்டவர். தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டபடி நான் நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். சர்வ வல்லவரே, நீர் ஆளுகை செய்யும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம் தேசத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கத்தற்கேற்று தேசத்திலே மாபெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. இப்பொழுது கூட நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர வேண்டும். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்களிலே தேவனுடைய எழுப்புதல் வரும்படியாக எல்லாம் ஒரு விசை கூட நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனையமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. 138 கோடி ஜனம் நிறைந்த தேசத்திலே ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி ஆயிலங்கள் தேசம் ஒரு எழுப்புதலை காணத்தக்கதாக ஆண்டவரே இறக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே ஒரு மீட்பு வருவதாக, ஜனம் ரட்சிக்கப்படுவார்களாக. ஜனத்திலிருந்து ஆண்டவரே வாமை சோத்திரம், ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் உமக்கென்று வேறுபறிக்கும்படியாக ஓ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஆமே, நாமே, நாமே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படியே நான் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமாக. ஆமே ஆண்டவர், ஸ்தோத்திரம். தேசத்துடைய ஜனங்களுடைய கட்டுகளை ஆண்டவர் அறுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே. தேசத்திற்கிற ஜனங்களுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமே, நாமே, நாமே. ஜனங்கள் பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பாவத்தின் கட்டுகளிலிருந்து, பாவத்தின் கட்டுகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை கட்ட விழுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கட்ட விழுக்கிற வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா பாவ கட்டுகளை
தேவனை இப்பொழுதே ஆமே அறுத்தறிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எல்லா சாபத்தின் கட்டுகள் ஆமேன் அறுக்கப்படட்டும் ஐயா. எல்லா சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். கர்த்தர் சாபத்தின் கட்டுகளை ஆண்டவரே நீ ஜனத்தை விட்டு அறுத்தறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பலவிதமான ஆண்டவரே கொடிய வியாதியினாலே, கொடிய ஆண்டவரே பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே நீ விடுதலையாக்குவீராக, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்ற வேத வசனத்தினுடைய ஆண்டவரே இப்பொழுது இவர் சரித்துல ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எல்லா அந்தகாரத்தின் கட்டு எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் எல்லா கட்டுகளும் ஆண்டவர் ஜனங்களை விடுதலையாக்குவீராக. ஓ நீ குணமாக்கும் படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குணமாக்குற வல்லமை ஆண்டவரே, விடுவிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் ஆண்டவரே அறுக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நான் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஜனங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஜனமாக மாறும்படியாக அப்படியே நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, ஒரு ஜனமாயிலும் ஆண்டவரே அழிவுக்கு உட்படாதபடி, அழிக்கப்படாதபடி தகப்பனே, தேசத்திற்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களை ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே அனுகிரகம் பண்ணும்படியாக ஒவ்வொருங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாவதாக தகப்பனே. நித்திய ஜீவன் உண்டாகும்படி உம்மை கண்டுகொள்வார்களாக, உம்மை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீ உதவி செய்வீராக தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஏமேன் பாவம் மன்னிப்பின் ஓ நிச்சயத்தை ஆண்டவே நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிச்சயத்தை பெற்று ஆண்டவரே உமக்காக ஜீவிக்கத்தக்கதாக, உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை சொந்தரிக்கத்தக்கதாக ஆண்டவரே இறக்கம் செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவன் கட்டிட போற தேவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நீங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. முதலாவதாக ஆண்டவரே தேசம் கல்வியிலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கல்வி துறையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஓ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அது மாத்திரமல்ல ஆண்டவரே பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதாக, பொருளாதாரத்தில் ஓ பின்னடைந்த நிலைமைகளை கத்த தலைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். அது மாத்திரமல்ல ஆண்டவரே வணிகத்தை ஆசீர்வதிப்பீராக, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென் கத்து ஒரு பெருக்கத்தை தாங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே நாட்டின் முதுகெலும்பாய் இருக்கிற விவசாயத்தை ஆண்டவரே பெருக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. நல்ல மழையை தந்து கத்த தேசத்திலே செழிப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறுதொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரும்பரை வியாபாரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல வறுமைகள் மாறட்டும் ஐயா. தேசத்திலே காணப்படுகிற வறுமைகள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக கர்த்தர் செய்ய போகிறபடியால், எங்கள் தேசத்தை ஒரு மறுபடுத்த போகிறபடியால், நீ ஆசீர்வதிக்க போகிறபடியினால் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரைஸ்லாட் பிரதேசத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பாஸ்டர் சகோதரர் சத்யராஜ் அவர்கள் நம்முடைய தமிழ் பிரதேசத்துக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். யாவரும் இணைந்து ஜெபிப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போமாக. நம்முடைய தமிழ் பிரதேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து இந்த காணொளி வாயிலாக நாம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மகிமையான காரியங்களை நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் செய்யும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அன்பின் பிதாவையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
இந்த நல்ல ஆண்டவரே மகிமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய தமிழ் பிரதேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே எங்கள் தமிழ் பிரதேசத்தை ஆண்டவரே இம்மட்டுமா நீர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டவரே இந்த வருஷத்தில் மகிமையான காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா விசேஷமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஆமென் நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஆமென் எல்லாரும் ஆமென் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் சொல்லி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா எங்க தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காகவுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே தலைவர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் சபைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே சபை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இன்னும் எங்களுடைய தமிழ் பிரதேசத்திற்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்க நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியாயுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஜீவ சுகபலன் ஆரோக்கியத்தையும் சந்தோஷ சமாதானத்தையும் தீர்க்காயசியும் தந்து இன்னும் மகிமையான காரியங்களை இப்படி தாசர் மூலமாய் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாயுமே துதிக்கிறோம் அப்பா அடுத்தபடியாக நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா மேற்பார்வையாளர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அவர்களை மனதில் வைத்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன் ஹல்லேலூயா அவர்களுக்காக அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியங்களுக்காக குடும்பங்களுக்காக சபைகளுக்காக ஆமென் சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போமாக ஆண்டவரே எங்களுடைய அப்பா தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேற்பார்வையாளர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் கொடுத்திருக்கிற ஊழிய பொறுப்புகளை ஆசீர்வதியும் இன்னும் மகிமையாய் உங்க ஊழியத்தை செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாயுமே துதிக்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அவர்கள் கொடுத்த சபைகளை ஆசீர்வதியும் சபை குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும் இன்னும் எங்கள் தமிழ் பிரதேசத்திற்கு ஆண்டவரே ஊழியங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வாய்க்காலா இருக்க நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியாயுமே துதிக்கிறோம் அப்பா நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற 60 மண்டல தலைமை போதகர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அவர் யாவருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமே நல்ல ஆவில் கலிகூர்ந்து ஆவில் நிறைந்து ஆமேன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக ஆண்டவரே தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மண்டல தலைமை போதகர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களை ஆசீர்வதியும் இன்னும் மகிமையாய் உங்கள் ஊழியத்தை செய்ய ஆண்டவரே தேவையான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஞானத்தையும் திட்டங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து நீர் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாயுமே துதிக்கிறோம் எல்லா ஊழியர்களுக்காக நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிப்போமாக எல்லா ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லா ஊழியர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவைகள் சந்திக்கப்பட பாதுகாப்பா இருக்க ஆமேன் ஹல்லேலூயா அவள் கொடுத்த சபைகளை தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க ஆமேன் அவர்கள் கொடுத்த ஆமேன் ஹல்லேல் ஊழியங்களுக்காக ஜெபிப்போமாக ஆண்டவரே எங்கள் தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் அவள் கொடுத்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஆமேன் ஊழியர்கள் இன்னும் பெருக இன்னும் ஏராளமான ஊழியர்கள் தேவன் தமிழ் பிரதேசத்தை எழுப்பி தர ஜெபிப்போமாக ஆண்டவரே அறுப்பு மிகுது வேலையாட்களை கொஞ்சம் அறுப்புக்கு தமது எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா எங்கள் தமிழ் பிரதேசத்தில் இன்னும் ஏராளமான ஊழியர்கள் ஆயிரம் ஆயிரமான ஊழியர்களை நீர் எழுப்பி தருவீராக ஊழியங்களுக்காக ஜெபிப்போமாக ஆண்டவரே எங்கள் தமிழ் பிரதேசத்தில் நடைபெறுகிற இந்த வருஷத்தில் திட்டமிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வாதமாய் தடையின்றி கர்த்தாவை நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் ஒரு பெரிய அறுவடை உண்டாக்கத்தக்க விதத்தில் நீர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு திறந்த வாசலை தாரும் ஒரு பெரிய அறுவடையை எங்கள் தமிழ் பிரதேசத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்களிலே நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் இந்த வருஷத்தில் திட்டமிட்ட எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி சரியாய் நடைபெற ஆசீர்வாதமாய் நடைபெற நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா சபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தர் சபைகளை இன்னும் சபைகளாய் மாற்றுவாராக ஆமேன் ஹல்லேலூயா தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியாரோட ஆறுதலோடும் வளர்ந்து பெருக நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம்
இன்னும் ஆசீர்வாதமாய் செயல்பட எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பிதாவையுமே துதிக்கிறோம் அப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்களும் மெய் தெய்வமாகவே அறிந்து கொள்ள, குடும்பமாய் சாட்சியாய் வாழ, சபைகளுக்கு சாட்சியாய் வாழ, சமுதாயத்திலே சாட்சியாய் வாழ, உங்களுடைய நாம மகிமைக்காக வாழ எங்க சபை ஆண்டவரே, எங்க தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. விசுவாச குடும்பங்களில் நன்மையான ஈவுகளையும் ஆண்டவரே கிருபைகளையும் கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களிலே தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. அன்பின் பிதாவையுமே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தமிழ் பிரதேசத்திற்காக, எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, மேற்பார்வையாளர்களுக்காக ஆண்டவரேயுமே துதிக்கிறோம். மண்டல தலைமை போதகர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீ மகிமையான மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்க போகிற தெய்வீர்க்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமேன். காயல் பட்டணம் என்ற பகுதியிலே அமேன் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ராஜா அவர்கள் அமேன் நம்முடைய நாசரேத் மண்டலத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. நாம் இன்னும் அதிகமாய் ஊக்கமாய் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நாசரேத் மண்டல ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். தெய்வ பிள்ளைகள் யாவரும் கண்களை மூடி நாம் இணைந்து அமேன் பக்தியோடும் பயபக்தியோடு நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்ற வேத வசனத்தின்படி எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடி நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய நாசரித்து மண்டல ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நாசரித்து மண்டலத்தில் 40 ஆமென் பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் தேவ பிள்ளைகள் அந்நிய வாசிகளை பேசி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எல்லா போதகர் மேலையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருப்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை கூட இருப்பதாக ஆண்டவரே. நீர் அற்புதமான தேவன், வல்லமை உள்ள ஆண்டவர், கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எல்லா போதகருடைய குடும்பத்து மேலையும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருப்பதாக. தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாசரித்து மண்டலத்தில் ஆமென் 27 சபைகள் இருக்கிறது. எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஆவியானவருடைய வல்லமை அக்னி பற்றி எரிவதாக. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஆமென் எல்லா சபைகள் மேலையும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமென் வாயை விரிவாய் திறந்து ஆமென் சுதரம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் அக்னி பற்றி எரிவதாக. என் நல்லவர் ஆண்டவரே, எல்லா சபைகளையும் ஆளுகை செய்வீராக. விசேஷமாய் எல்லா சபைகளுக்குள்ளே இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் நல்ல கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லா விசுவாச பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெப முகாமில் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலேயும் உடைய வலதுகாரம் இறங்குவதாக. நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபமோனும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேலேயும் பரிசுத்த ஆவியாருடைய மகிமை ஊற்றப்படுவதாக. வல்லமை ஊற்றப்படட்டும். எல்லா போதகருக்கும் ஆமேன் தலைமைத்துவமாக கத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னும் பலன் கொடுத்து நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதித்து இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அவர்களை அக்னியாய் பயன்படுத்தட்டும், வல்லமையாய் பயன்படுத்துவாராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், நீங்க மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆமேன் நம்முடைய ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தாபனத்திலே மேற்பார்வையாளராக இருக்கிறதான பாஸ்டர் ஆமென் டேவிட் செல்லையா அவர்களுக்காக அல்லேலூயா. எல்லார் கண்களையும் மூடி அவர்களுக்கு நல்ல பலனை கத்தர் கொடுக்கும்படியாய், நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படியாய், நல்ல உற்சாகமாய் தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே நீர் அற்புதமாய் அவர்களை நடத்துவீராக.
உமக்கு நன்றி ஐயா. நல்ல பலனையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் வல்லமையும் கிருபையும் கொடுத்து ஆண்டவரே எங்கள் செக்ஷனுக்கும் எங்கள் ஸ்தாபனத்திற்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இன்னும் கர்த்தர் எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வாறு நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய இந்த ஜெப முகாமிலே இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் குடும்பமாய் வாலிபர்கள் சிறுவர்கள் ஆண்டவரே ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் அத்தனை பிள்ளைகளையும் நிரப்பி ஆசீர்வதித்து நடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பமாய் சபையில இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். நாம் திருச்சபையாக போதகர்களாக விசுவாசிகளாக கூடி நாம் ஜெபித்து வருகிற ஜெபத்திலே தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே மாபெரும் செயல்களை செய்கிறதை நாம் இனி வருகிற நாட்களில் செய்தித்தாள்கள் மூலமாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்முடைய ஸ்தாபனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனம் தமிழ் பிரதேசத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். வருநாட்களில் இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் தேசத்தில் நிகழ நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக நிகழ்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக ஆண்டவர் மண்டலங்களை தந்திருக்கிறார். நிர்வாக ரீதியாக அந்த மண்டலங்கள் மூலமாகவும் மண்டல தலைவர்கள் மண்டல போதகர்கள் மூலமாக மாபெரும் செயல்களை தேவன் செய்யப்போகிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபை போதகர்களாக விசுவாசிகளாக நாங்கள் நாசரேத் மண்டலமாக கூடி நாங்கள் ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றி சொல்கிறோம். ஆம் தகப்பனே, தேசத்தின் நலன்கள் பாராளுமன்றத்தில் அல்ல நிர்ணயிக்கப்படுவது, ஜெபிக்கிற மனிதர்கள் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஆம் தேவனே, நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக மாபெரும் செயல்கள் எங்களுடைய தேசத்தில் நடைபெறப் போகிறதை எங்களுடைய கண்கள் காணப்போகிறதப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. வரும் நாட்களிலே நாங்கள் செய்தித்தாள்களில் அதை பார்க்க போகிறோம், படிக்கப் போகிறோம், மீடியாக்கள் மூலமாக அதை கேட்கப் போகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதற்காக எங்களுடைய இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தை நீ பயன்படுத்தப் போகிறீர். எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை நீ பயன்படுத்தப் போகிறீர். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக தமிழ் பிரதேச ஊழியர்களை, தமிழ் பிரதேச திருச்சபைகளை, தமிழ் பிரதேச விசுவாசிகளை நீ பயன்படுத்தப் போகிறீர். கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்தோம், இணைந்து ஜெபித்தோம். நிச்சயமாக அதனுடைய பலனை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மண்டலங்கள் மூலமாக நீர் அந்த காரியத்தை செய்யப்போகிறீர். ஒவ்வொரு மண்டல போதகர்கள், ஒவ்வொரு மண்டலத்தில் உள்ள திருச்சபைகளின் விசுவாசிகள் மூலமாக நீர் அப்படிப்பட்ட செயல்களை செய்யப்போகிறீர். நாங்கள் உறுதியாய் அதை நம்புகிறோம், உறுதியாய் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிகதா ரபா ஷபாலா ரபா. இந்த ஜெப நாட்களுக்கு பின்பாக ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே எங்களுடைய மண்டல திருச்சபைகள் மூலமாக, எங்களுடைய பிரதேச திருச்சபைகள் மூலமாக, எங்களுடைய தேசத்திலே ஏற்பட போகிறது. முக்கிய ஸ்தோத்திரம். முக்கியமாக இதில் இணைந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதுவரையிலும் திருச்சபை பயன்படுத்தாமல் இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி விசுவாசிகள். ஆனால் இந்த நாட்களிலே விசுவாசிகளை எங்களுடைய திருச்சபைகள் பயன்படுத்துகிறது. இந்த விசுவாசிகள் மூலமாக சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர் ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு தெருக்களிலும் விசுவாசிகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்தெடுத்து திருச்சபைக்கு நீ கொண்டு வந்திருக்கிறீர் என்றால் அவர்களை கொண்டு நீ அந்த ஊரிலே அந்த வம்சத்திலே தேவன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் விசுவாசிகளை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, எங்கள் விசுவாசிகளை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும், மனதளவில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கைகளை ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், மாபெரும் மாற்றங்களை சமுதாயத்தில் கொண்டு வர வேண்டும் கர்த்தாவே. சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற பயத்து நின்று ஒரு மாபெரும் விடுதலையை அளிக்கக்கூடிய உலகத்திற்கு
வெளிச்சமாக எங்கள் மக்களை நீ பயன்படுத்துவீராக. வேதனையோடு கலங்கி கொண்டிருக்க வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து துவண்டு கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு உப்பாக, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கும் ஒரு சக்தியாக எங்களுடைய விசுவாசிகளை நீ பயன்படுத்த போகிறேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. மட்டுமின்றி என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறே. ஆம் தகப்பனே, உம்மை விசுவாசித்திருக்கிற எங்கள் அன்பான திருச்சபை விசுவாசிகள் மூலமாக தேவன் சமுதாயத்தை செழிப்பாக்க போகிறீர். ஜீவன் நதிகள் அவர்களுடைய வாழ்வில் இருந்து புறப்பட்டு எங்களுடைய சமுதாயத்தையே நிரப்ப போகிறது. அந்த நாளை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்பா. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும், இந்திய தேசத்தில் உள்ள திருச்சபைகளும் மட்டுமின்றி இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் எங்களுடைய விசுவாசிகள் மூலமாக, உம்மை விசுவாசித்திருக்கிற மக்கள் மூலமாக நடைபெற போகிற மாபெரும் அற்புதங்களை, மாபெரும் அதிசயங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்ன வாக்குப்படி ஆண்டவரே, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த இறுதி நாட்களில் உம்முடைய வருகை சமயமாயிருக்கிற நாட்களில் உலகம் எங்கும் வேதனைகளும் அழுத்தங்களும் உலகம் எங்கும் மிகவும் பரிதாபகரமான நிலைமைகளும் திகைத்து திடுக்கிடத்தக்க சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக எங்கள் விசுவாசிகளை பயன்படுத்த போகிறீர், திருச்சபைகளை பயன்படுத்த போகிறீர், போதகர்களை பயன்படுத்த போகிறீர். எங்கள் எல்லாருடைய கண்களும் இந்த ஜெப முகாமுக்கு பின்பு ஒரு மாபெரும் அறுவடையை, மாபெரும் எழுப்புதலை காணப்போகிறது எங்களுடைய தேசத்தில். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய தூய பிரசன்னம், நிறைவான பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். எல்லா கனம் எல்லா மகிமை எங்கள் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஜெப முகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பு குழு பாடலை பாடும்படியாக ஆழ்வார்த்திருநேர் ஏஜி சபையினர் வந்து அந்த பாடல்களை பாடுவார்கள். நாம் எல்லாரும் அந்த குழுவினரை கைகளை தட்டி நாம் வரவேற்போம். மறைவதற்கு எல்லாரும் ஒன்றாய் வாழ்வதற்கு
நிலங்கள் எல்லாம் கனிகளை கொடுக்க, ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய, இந்தியா முழுவதும் செழிப்பாய் மாற, ரே போ இந்தியா, 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 உங்கள் இந்தியா எங்கள் இந்தியா நமது 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 இந்தியா. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்தூர் ஏஜிஸ் சபையின் சார்பாகவும் நமக்கு சிறப்பான ஒரு மோனோ ஆக்டிங் அவர் நடத்த இருக்கிறார்கள். அதை கண்டு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே, எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே, கர்மேல் மலையில் ஜனங்களை ஒன்று திரட்டி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு தேசத்திற்காக விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தீர்க்கதரிசி எலியா. மன்றாட்டு வீரர்களே எழும்புங்கள், மன்றாடுங்கள், தேசத்தை மாற்றுங்கள். ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும், ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும், உடைந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும், உடைந்த உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும், தகப்பனே ஜெபிக்கிறோ, தகப்பனே ஜெபிக்கிறோ, எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே. தகப்பனே, அன்று எலியா ஜெபித்த போது உம்மிடமிருந்து அக்கினி புறப்பட்டதே, எங்கள் தேசத்திலே உம்முடைய வல்லமை அக்கினியாக இறங்க வேண்டும். அப்பா, வேண்டாத அருவறுப்பான அத்தனை செயல்களும் அற்று போக வேண்டும் ஐயா. பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும், பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும், தகப்பனே ஜெபிக்கிறோ, தகப்பனே ஜெபிக்கிறோ, எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே. இளைய குமாரனை போல எத்தனையோ பேர் உம்மை விட்டு தூர வாழ்கிறார்களே அப்பா, அவர்கள் எல்லாம் உன் மண்டை ஓடி வந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமே. தூரம் போன ஜனங்கள் உம் அருகே வர வேண்டும், தூரம் போன ஜனங்கள்
உம் அருகே வர வேண்டும். கத்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். கத்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோ, தகப்பனே ஜெபிக்கிறோ, எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்மும் கேள வேண்டுமே. ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜப முகாமில் அனுபவ ஜப ஆலோசனைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி ரெவரண்ட் ஐ அலெக்சாண்டர் அவர்களை, மதுரை பட்டணத்தில் இருக்கும் அவர்களை தொடர்பு கொண்டபோது மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் நல்ல அனுபவ ஆலோசனைகளை ஜபத்தோடு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ரெவரண்ட் ஐ அலெக்சாண்டர் அவர்களை 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். நம்முடைய தமிழ் பிரதேசத்தின் மூத்த போதகர்களில் அவர்களும் ஒருவர். வேத கலாசாலையில் அநேக ஆண்டுகள் கற்றுக் கொடுத்த பேராசிரியர். நம்முடைய பல சபைகளில் தலைமை போதகராக இருந்து ஊழியம் செய்த அனுபவம் உள்ளவர்கள். முழு உலகிலும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர்கள். நம்முடைய தமிழ் பிரதேச நிர்வாக குழுவிலும் பணியாற்றியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரோடு தனித்து ஜபிக்கிற ஒரு தேவ மனிதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உங்களுக்காக அவர்களுடைய அனுபவத்தில் எப்படி அவருடைய ஜப வாழ்வு ஈடேற்றம் அடைந்தது, ஜபத்தில் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், மறுரூபப்பட முடியும் என்பதை அவர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையையும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். நம்முடைய மண்டலத்தின் இந்த முகாமில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பாஸ்டர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சில சம்பவங்களையும் தொடர்ந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியத்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான நாசரேத் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்காளுதான சுவிசேஷம் 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்று இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் என்று சொல்லும்போது என் வாழ்க்கையிலே அது தேவனிடத்தில் கேட்பது தான், அதுதான் ஜெபம், கேட்பது மட்டும்தான் ஜெபம் என்று நான் நினைத்திருந்தேன். என்னுடைய பள்ளி நாட்களிலேயே ஆராதனைகள் நடத்துவது, ஜெப புத்தகங்கள் வைத்து வருகிறவர்களுக்கு ஆராதனை நடத்துவது, இதெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே இருந்தது. நான் 1967 ஆண்டவராய் இயேசுவை ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பு ஜெபிப்பேன், ஆனால் உண்மையாக ஜெபத்தினுடையதான அந்த ஆழமான அனுபவம் என்ன என்று எனக்கு தெரியாது. பள்ளி நாட்கள்லேயே சிலருக்கு வேத புத்தகத்திலிருந்து சில காரியங்களை செய்வேன், ஏதோ ஒரு நல்ல பக்தியுள்ள ஒருவனாகவே இருந்தேன். பின்பு என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அழைத்தார். வேதாம கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும்போது இரவு வேளையில் லைப்ரரி, எங்களுக்கு 9:30 லைப்ரரி முடிந்துவிடும், 10 பின்பு படுக்கைக்கு போக வேண்டும். ஆனால் படுக்கைக்கு எல்லாம் போன பின்பு 10 சில வேளையில் 11:30 இல்லைன்றால் 12 வரை வேளையில் சேப்பலில் போய் சிலர் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். நானும் அங்கே இருந்து ஆண்டவரிடத்தில் என் உள்ளத்தை ஊற்றி நான் ஜெபித்து கொண்டிருப்பேன்.
அதிகாலையில் எங்களுக்கு எழுந்து கூடி வர வேண்டும் என்று எந்த விதமான அங்கே கட்டளையும் கிடையாது. ஆனால் என்னோடு கூட அந்த நாட்களில் பெங்களூரில் தென்னாசியாம் வேதாம கல்லூரியில் பாஸ்டர் எபனேசர், சாது பென்னி இவர்கள்லாம் என்னோடு கூட படித்தவர்கள். நாங்கள் மூன்று பேரும் காலையில் எழுந்து கிளாஸ் ரூமில் போய் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நல்ல ஆண்டவரை ஆராதித்து இணைந்து ஜெபிப்போம். அப்படி என்னுடைய ஜெபம் வளர்ந்தது. அதற்கு பின்பு நான் சென்னை பட்டணத்திற்கு நான் போய் பாஸ்டர் மோகனோடு இணைந்து அவர்களோடு கூட நான் ஊழியத்து கொண்டிருந்த நாட்கள் ஆரம்ப நாட்கள். இட் வாஸ் 1975 1975 அப்பொழுது இப்போ இருக்கிறது போல் என்எல்ஏஜி திருச்சபை அதிக எண்ணிக்கை உள்ளவர்களாக இல்லை. நான் போய் சேர்ந்த சமயத்தில் ஒரு சுமார் 120 பேர் அந்த சபையில் இருந்திருப்பார்கள். அப்பொழுது பகல் வேளையில் நேரங்கள் அதிகமாக இருக்கும். பார்க்கில் போய் உட்கார்ந்து தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். பகல் வேளையில் வேதத்தை தியானிப்போம். அதற்கு பின்பு மாலை நேரங்களில் சில வேளைகளில் ஏதாவது ராயப்பேட்டையில் ஒரு ஜெப கூட்டம், அதில் பாஸ்டர் மோகன் போய் மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை அவர்கள் போய் பிரசங்கிப்பார்கள், என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அதற்கு பின்பு பீச்சில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபித்து கொண்டிருப்போம். இப்படி அவர்களோடு கூட சேர்ந்து என்னுடைய ஜெப பழக்கம் அதிகரிக்க, ஜெபத்தில் நான் வளர்வது அதிகரிக்க ஆரம்பித்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை பாஸ்டர் எனக்கு திருமணமான பின்பு அலெக்ஸ் நம்ம ஜெபிக்க போக வேண்டும் என்று பாஸ்டர் மோகன் சொன்னார்கள். சரி என்று நாங்கள் ரெண்டு நாட்கள் என்று நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட வடபழஞ்சியில் ஒரு வடபழனியில் ஒரு பங்களா யாரும் இல்லை அதிகமாக அந்த பங்களா இருந்தது. அது வெறுமையாக இருந்தது. நாங்கள் போய் ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு அறை இருந்தது. காலையில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். மாலை 6 மணி வரைக்கும் வெளியே வரலை, ஒரு சொட்டு தண்ணி ஒருத்தரும் குடிக்கலை. அப்படி தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வது என்பதை கற்றுக்கொண்டது பாஸ்டர் மோகன் இடத்துல தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி தனியாக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை ஆரம்பித்த பின்பு மயிலாப்பூரில் ஊழியம் ஆரம்பித்த பின்பு அங்கே அதிகமான ஆத்துமாக்கள் இல்லை. 25 பேர் 30 பேர் இருக்கிற சமயங்களெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு குறிப்பிட்டதான ஒரு வீட்டில் போய் உபவாசித்து ஜெபிப்பேன். முழுவதும் ஜெபிப்பேன். ஏதாவது அட்ரஸ் கிடைத்தால் அவர்களுக்காக வைத்து நல்லா ஜெபிப்பேன். பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுவேன் ஜெப நேரங்களில். அப்படி என்னுடைய ஜெபத்தை நான் அபிவிருத்தி பண்ணிக்கொண்டேன். 1979 வேதாம கல்லூரிக்கு இங்கே பிரதேசத்தினாலே நான் அனுப்பப்பட்டேன். வேதாம கல்லூரியிலே நான் ஆரம்ப நிலைமை, நான் வேதத்தில் அதிக பாண்டித்தியம் பெறாதது, அதிகமான எனக்கு நானே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஆரம்ப நாட்களில். அப்படி இருக்கும்போது நான் ஒரு வகுப்பு முடிந்து அடுத்து எனக்கு ஏதாவது பிரேக் கிடைத்தது என்று சொன்னால் அந்த வேளையில் போய் சேப்பரில் போய் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே தேவ சமூகத்தில் அப்படி விழுந்து கடந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டதுனாலே இப்பொழுது எனக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது என்பது எனக்கு கடினமாக இல்லை. நான் வேதத்தில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பலருடைய அனுபவங்கள் மூலமாக ஜெபத்தை குறித்து ஏராளம் காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருப்போம். என்னுடைய வாழ்க்கையிலையும் பலர் மூலமாக நான் ஜெபத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது அடிப்படையில் அது தேவனோடு உள்ள உறவு என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். தேவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, ஜெபம் என்பது நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்வது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டேன். பேசிக்கலி இட்ஸ் எ கம்யூனியன் வித் த லார்ட். ப்ரேயர் இஸ் கம்யூனியன், அதாவது கம்யூனிகேஷன். தேவனோடு நாம் உறவு வைத்துக் கொள்வது, தொடர்பு வைத்துக் கொள்வது என்கிற சத்தியத்தையும் நான் கற்றுக்கொண்டேன்.
ஆதியாகமத்திலே 18:18 ஆபிரகாம் தேவனோடு ஒரு சிநேகிதன்கிற நிலைமையிலே அவனுடையதான உறவு இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆதியாகமம் 18:18 அப்படி இருந்ததுனாலே தான் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும்போதும் நான் செய்ய வேண்டியதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்கிறார். நாம் தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ள கொள்ள தேவன் எந்த ரகசியங்களையும் நமக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். ஆமோஸ்ல அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஜபம் ஜபிப்பதற்கு ஆபிரகாம் தான் முதல் ஜப வீரன், இல்லைன்னா பரிந்து பேசும் ஜபத்தை ஆபிரகாம் தான் செய்தார் ஜப வீரன் என்று சொல்லலாம். அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்புதான் மோசே ஒரு பரிந்து பேசும் ஜப வீரனாக எழும்பினான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட சத்தியங்கள். அதற்கு பின்பு ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ 100 ஆண்டுகள் கழித்து தான் எலியா என்கிறதான ஒரு ஜப வீரனை கண்டுபிடித்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நான் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் கற்றுக்கொண்ட சத்தியத்திலேயே என்னை அதிகமாக தொட்டது, அதை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இதிலேயும் என்னுடைய அனுபவம் 1-2 இருக்கும். நான் ஜபத்தை குறித்து கற்றுக்கொண்ட இதிலே ஜபத்தின் நிலைகள், 7 நிலைகள் என்று சொல்லி அதை கற்றுக்கொண்டேன். The 7 steps in the prayer. ஜபத்தில் இருக்கிறதான 7 படிகள், இல்லை என்றால் 7 நிலைகள். அதை முதலாவது வரிசையாக நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது கேட்டல், ஆஸ்கிங். ரெண்டாவது தேடுதல், சீக்கிங். மூன்றாவது தட்டுதல், நாக்கிங். நான்காவது உபவாசித்தல், ஃபாஸ்டிங். ஐந்தாவது பாரப்படுதல், அதாவது பிரேயர் பேர்டன். ஆறாவதாக போராடுதல், அதாவது ரெஸ்லிங் இன் ப்ரேயர். 7வதாக யுத்தம் பண்ணுதல், ப்ரேயர் வார்ஃபேர், யுத்தமாகிய ஜபம். இப்படி 7 நிலைகளை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது கேட்டல், கேளுங்கள், ஆஸ்கிங். மத்தேயு 7:7 கேளு என்று ஞாயிறு பள்ளியிலே பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 7:7 நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப விசுவாசியானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, தீவிரமான வியாதியில் இருக்கிறவரானாலும் சரி, இல்லை என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி, நாம் கேட்கும் போதெல்லாம் தேவன் கேட்கிறார். அதே மத்தேயு 7:8 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றுதான் நாம் அங்கே வாசிக்கிறோம். மேலும் மத்தேயு சுவிசேஷத்திலே 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஸோ விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதே போல லூக்கா சுவிசேஷம் 11:13 பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் வாசிக்கிறோம். எல்லா பரிந்து பேசும் ஜபமும் இந்த கேட்பதில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. 1-2 உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18:36-38 எலியாவினுடையதான ஜபம். எலியா அந்த ஜபத்திலே என்ன சொல்லுகிறான்? எலியா ஆண்டவரை பார்த்து என்னை கேட்டருளும் என்ற போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவனுக்கு பதில் கிடைத்தது என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஆகையினாலே இதை நான் விளக்கவில்லை. எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிகளும் தங்கள் தேவனை நோக்கி அவர்கள் வேண்டுகிறார்கள். எலியா தேவனை நோக்கி என்னை கேட்டருளும், நான் உம்முடைய தீர்க்கதரிசி என்பதை
ஆண்டவரே நீர் நிலைநிறுத்தும் என்றபோது அக்னியினால் தேவன் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டு நாளாகமத்திலே 30:20 கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் நினைத்த காரியங்களை தேவனிடத்தில் கேட்க ஆவியானவர் என்ன செய்ய வேண்டுமென்னா நம்மை வழி நடத்த வேண்டும். அப்பொழுது கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் அ பேசிக் ப்ரேயர். அடிப்படை அதுதான், கேட்க வேண்டும். ஒரு பிள்ளை தகப்பனிடத்திலேயோ தாயிடத்தில் வந்து கேட்கிறது, எனக்கு அது வேண்டும் என்று கேட்கிறது. கேட்கிறது முதல் அனுபவம், இட்ஸ் பேசிக். இன்னொரு இடத்துல சொல்லணும்னு சொன்னால் இட்ஸ் அ கிண்டர் கார்டன், ஆரம்பம் அதுதான், கேட்கணும். இரண்டாவதாக மத்தேயு 7:7 சொல்லியிருக்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிங், அதாவது தேடுதல் என்பது ஆழ்ந்த ஒரு ஜபம் என்று ஒருவர் சொன்னார். ஆழ்ந்த, இன்டென்சிவ், அதாவது தாகத்தோடும் ஆழ்ந்த தாகத்தோடும் வாஞ்சியோடும் பதில் வருவரை நாம் நம்மை ஆராய்ந்து ஜபிப்பது. நாம் 139 சங்கீதத்திலே கடைசி 2 இப்படி பார்க்கிறோம். தாவீதினுடைய சங்கீதம், தாவீது இப்படி சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், எக்ஸாமின் மை ஹார்ட் சொல்றார், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அடுத்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தேடுதல்ல இட் இன்வால்வ்ஸ் ஹார்ட் சர்ச்சிங், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து ஜபிப்பது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, நான் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று என்னை ஆராய்ந்து, அதாவது வீட்டை பெருக்கி அவங்க தேடுவது போல நம்முடைய உள்ளத்தை முழுவதுமாக சுத்தம் செய்து ஆராய்ந்து ஜபிப்பது தான் 2. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவிலே நாம் என்ன வாசிக்கிறோம், 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அது 2. 3. என்னவென்றால் தட்டுதல், நாக்கிங். மத்தேயு 7:7 தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இருக்கிறது. அதுக்கு அடுத்த 8 தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வாசிக்கிறோம். லூக்கா 11:8 அந்த நான் வாசித்ததான அந்த முதல் வசனம், ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொன்னபோது பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பின்பு அங்கே ஒரு ஆண்டவராகிய தேவன் ஒரு ஓமையை அங்கே சொன்னார். சிநேகிதன் ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் அப்பம் கேட்கும்போது அவனிடத்தில் வைப்பதுக்கு ஒன்றுமில்லை, அதனாலே வழிப்பிரயாணமாக வந்திருக்கிற அந்த சிநேகிதனுக்கு உதவி செய்யும்படியாக இன்னொரு சிநேகிதனிடத்தில் போய் எனக்கு 3 கடனாக தர வேண்டும் என்று சொன்னதான அந்த சம்பவத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். 8 அவன் வருந்தி கேட்கிறான். 8 இப்படி இருக்கிறது, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டு ஒரு இடத்துல சொல்லி திரும்ப என்ன செய்ய வேண்டும், அவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். நமக்கு பதில் வரும் வரை நாம் கேட்க வேண்டும். இந்த நாக்கிங் ப்ரேயர், தட்டி ஜபிப்பது என்பது வேதத்தில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, ப்ராமிசஸ். நாம் ஆண்டவரிடத்துல நாம் ஜபிக்கும்போது வாக்கு தத்தங்களை மேற்கோள் காட்டி ஜபிக்கலாம். உதாரணமாக, நாம் ஆத்துமாக்கள் எனக்கு வேண்டும், ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறேன் என்று சொன்னால் சங்கீதம் 2:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்னை கேளும்
ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. தட்டுகிறது வியாதியாக இருக்கிறான் என்று சொன்னால் சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று 107:20 சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், 1 பேதுருவிலே 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படி வாக்கு தத்தங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாம் மனப்பாடம் செய்து நாம் மனதில் வைத்து அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். எகிப்தியரில் வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் மேல் வர பண்ணேன் என்று சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் கிளைம் பண்ண வேண்டும், உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும். அது 3வது நிலை. 4வது நிலை என்னவென்று சொன்னால் உபவாசித்து ஜெபிப்பது, ஃபாஸ்டிங் ப்ரேயர். மத்தேயு 17:21 என்ன வாசிக்கிறோம், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று பார்க்கிறோம். நாம் ஏன் உபவாசிக்கிறோம், ஆண்டவர் ஏன் உபவாசிக்கும்படி சொன்னார், உபவாசித்து ஜபிக்கும்படி ஏன் சொன்னார். நமக்கு உபவாசம் 2 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. உபவாசத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் 2 சத்தியத்தை மாத்திரம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் உபவாசிக்கிறோம் என்று சொன்னால், எஸ்ரா அவனுடைய உபவாச ஜபம், எஸ்ராவினுடைய புஸ்தகத்தில் 8:21 நாம் இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், அடுத்து அதே வசனத்தில் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதிக்கரை அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று அங்கே சொல்லுகிறார். எருசலேமு, அதாவது அவர்கள் எருசலேமுக்கு ஏராளமான பணிமுட்டுகள், தேவாலயத்தினுடைய பணிமுட்டுகள், விலையுயர்ந்த பொன், இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு போகும்போதும் வழியிலே அநேக கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தான்னு சொன்னால், அவர்கள் அங்கே உட்கார்ந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். எதற்காக உபவாசித்து ஜெபித்தார்கள் என்பதை அங்கே சொல்லுகிறார். 1, நம்மை தாழ்த்துகிறதற்கு. பழைய ஏற்பாட்டில் ரெட்டுடுத்தி கொள்ளுவார்கள், நம்மை தாழ்த்த வேண்டும். உபவாசத்தில் நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. நான் வந்து 3 நாள் ஜெபம் பண்ணேன், நான் 7 நாள் உபவாசம் பண்ணேன், 40 நாள் உபவாசம், வெளியே பறைசாற்றுவதற்காக அல்ல, நம்மை தாழ்த்துவதற்கு. நான் ஒன்றுமில்லை, என்னுடைய பலன் அல்ல, நீர் என்று தேவன் முழுவதுமாக பொறுப்பெடுத்து கொள்ள அதற்காகத்தான் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய சரீரம் முழுவதுமாக என்ன செய்யணும், பலவீனப்பட்டு போகட்டும் என்று நிலைமையில், அதாவது கர்த்தர் தான் கிரியை செய்கிறார், நான் என்னுடைய பலத்தினால் அல்ல. ஆலயம் கட்டுகிற போது ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். ஆவியானவர் நமக்கு புதிய பலனை கொடுக்கிறார். ஆகினாலே நம்மை தாழ்த்துகிறதற்கும், 2வது என்ன செய்யணும்னு சொன்னால், எதுக்கு கூறினார்னா, செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் என்று சொன்னார். எந்த பாதையில் போகணும்னு தெரியலை ஆண்டவரே, ஆகையினால நீர் எங்களுக்கு சரியான பாதையில் நீர் எங்களை நடத்தும் பாதையில் உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், உம்முடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தேவ மனுஷன் சொல்லும்போது, இட் டிபெண்ட்ஸ் அவர் ஹியூமிலிட்டி, நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காகத்தான் உபவாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1வதாக, எஸ்தர் உபவாசித்தாள், அதனால யூதர்களுக்கு வெற்றி கிடைத்தது. நெகேமியா உபவாசித்தான், அதனாலே ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அலங்கம் 52 நாளில் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் இது வந்து 4வது அனுபவம், 4வது நிலை. 5வது நிலை எது என்று சொன்னால், பாரப்படுதல், பிரேயர் பேர்டன் என்று சொல்லலாம்.
ப்ரேயர் பேர்டன். அதாவது நமக்கு இந்த நான்கு அனுபவங்கள் கேட்கிறது, அடுத்து நாம் தேடுவது, அடுத்து தட்டுவது, உபவாசிப்பது. இந்த அனுபவங்கள் நமக்கு ஜெபத்தில் இருக்கும் பொழுது, நல்ல உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவங்கள்லாம் இருக்கும்போது ஐந்தாவது அனுபவத்தை ஆண்டவர் தருவார். நாம் இருக்கும்போதே திடீரென்று சில குறிப்பிட்ட நபர்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை பாரப்படுத்துவார். மிஷினரிகளுக்காக, தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கும்படி சொப்பலத்தினாலோ இல்லை உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு தந்து அவர் ஜெபிக்கும்படியாக அவர் ஏவுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களில் அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். சில குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆண்டவர் பாரப்படுத்துவார். இன்றைய தினம் எனக்கு ரெண்டு நாட்களாக சரீரத்திலே கொஞ்சம் பலவீனமாக இருந்தது, இன்றைக்கும் நேற்றைய தினத்திலையும். அப்போது ஒரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ரொம்ப பலவீனமாக இருந்தேன் என்று சொன்ன உடனே, எனக்கு அது தெரியும் பாஸ்டர், நான் எனக்கு கர்த்தர் என்னை எழுப்பி உங்களுக்காக ஜெபிக்கும்படி செய்தார் என்று சொல்லி சொன்னார்கள். என் வாழ்க்கையில் அப்படி பல அனுபவங்களை நான் உடையவனாக இருந்திருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் எந்த காரியத்தையும் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியர்களுக்கு சொல்லாமல் அதை செய்ய மாட்டார் என்று சொல்லி இருக்கிறது. பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். தேசத்திற்காக பாரப்படுகிற நபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறாவதாக போராடுதல், ரெஸ்லிங். ரெஸ்லிங் என் ப்ரேயர், நான் ரெஸ்லிங் என் ப்ரேயர் என்று சொல்லி இதை பார்த்த உடனே, இதுதான் ஜெபத்தினுடையதான உயர்ந்த நிலை என்று நினைத்தேன். இட்ஸ் எ சிக்ஸ்த் லெவல் ஆஃப் ப்ரேயர். ஆதியாகமத்திலே 32 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 32 அதிகாரத்திலே 24 வசனம் முதல் நாம் அங்கே பார்க்கிறோம். 32 அதிகாரத்தில் 24 முதல் 29 வரை உள்ள வசனங்களிலே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்து 29 வசனத்தில் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், யாக்கோபு அவன் தன் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்பினான். ஹீ ஹட் அ நீட், அவனுக்கென்று ஒரு தேவை இருந்தது. அந்த தேவைக்காக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே போராடி ஜெபம் பண்ணினான். இரவு ஜபம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் வேணும், மியூசிக் வேணும், அதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், சத்தம் குறைஞ்சிடக்கூடாது, மைக் வேணும். ஆனால் இவன் தனியாக நின்று போராடுகிறான். நம்முடைய லைஃப்லேயும் நம்முடைய தேவ சமூகத்தில் தனித்திருந்து மணிக்கணக்காக போராடி ஜபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அவன் போராடி ஜபித்ததுனாலே என்ன செய்யணா, அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று அந்த பகுதியிலே பார்க்கிறோம். அது ஆறாவது நிலை, ஜெபத்தின் ஆறாவது நிலை. கடைசியாக இதற்குத்தான் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வார்ஃபேர், ப்ரேயர் வார்ஃபேர். என் லைஃப்பில் ஒரே ஒரு முறை தான் இந்த யுத்தமாகிய ஜெபத்திலே நான் இருந்திருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். பல சமயங்களில் யுத்த ஜெபத்தில் இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் யுத்த ஜபத்தை அனுபவித்தது, தேவனுடைய வல்லமையை கண்டது அந்த ஒரு சமயம்தான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக மலேசியா தேசத்திற்கு ஊழியத்துக்கு போயிருந்ததான சமயம், நான் ஈப்போ என்கிறதான ஒரு இடத்துல பாஸ்டர் டேனியல் வேலு என்று ஒரு நண்பர், ஒரு போதகர் அங்கே இருக்கிறார், அவருடைய வீட்டிலே தான் தங்கியிருந்தேன். நான் ஊழியம் அங்கே செய்துவிட்டு அவர்கள் அனுப்புகிற இடங்களுக்கெல்லாம் போய்விட்டு வந்தேன். திரும்பவும் அதே இடத்திற்கு வந்தேன். வந்தபோது ஏற்கனவே அங்கே இருந்து சிங்காசிப்புட் என்று சொல்லி ஒரு இடம், அதில் போய் ஊழியம் செய்யும்படி என்னை அனுப்பியிருந்தார்கள். நான் போய் ஊழியம் செய்துவிட்டு வந்து விட்டேன். ஆனால் திரும்ப நான் போன சமயத்தில் பாஸ்டர் டேனியல் வேல் என்னை பார்த்து கேட்டார், பாஸ்டர் நீங்கள் திரும்ப அந்த சிங்காசிப்போட்டில் பாஸ்டர் லூக் கிட்டத்தில் போகிறீங்களா
என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கே அனுப்பினாலும் போகிறேன், இல்லை அவங்க உங்களை விரும்பி கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு அன்றைக்கு கூட்டம், வெள்ளி சனி கூட்டம் எனக்கு. நான் என்ன செய்யணும்னு சொன்னால், அன்றைக்கு பகல் முழுதும் உபவாசித்து நான் ஜெபித்து இருந்தேன். என்னுடைய மனைவி என்னோடு கூட இருந்தாள். அவள் பிரயாணங்களினாலே அன்றைக்கு பலவீனப்பட்டு அவள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். மாலை வேளையில் என்னை ஒரு சகோதரன் அழைத்து கொண்டு போக வேண்டும் அந்த இடத்திற்கு. சிங்காஸ், எனக்கு அந்த பேர் சரியாக கூட தெரியலை, சிங்காஸ் போட்டுன்னு சொல்லி. அதனால அந்த இடத்துக்கு போவதற்காக வேலை செய்து கொண்டு, வேலை முடித்து விட்டு ஒரு சகோதரர் வந்து என்னை காரில் அழைத்து கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் டிரைவிங், முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் டிரைவிங். அங்கே போனால் நான் உபவாசத்தோடு தான் இருக்கிறேன். கூட்டம் வந்திருந்தார்கள். முதல் முறை ஒரு சகோதரனிடத்தில் ஜெபிக்க வந்தால் நான் வழக்கம் போல் எல்லாருக்கும் ஜெபித்து முடித்து விட்டேன். இப்போ அந்த சகோதரனை அவங்க ஜெபிக்கும்படி கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தால் ஒரு பெட்டில் போட்டு கொண்டு வர்றாங்க, ஒரு படுக்கையில் வைத்து. அவன் கண்ணெல்லாம் நிலை குத்தி விட்டது. இயற்கையாக அவரை பார்க்கும்போதும் இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் உயிர் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் அவனை கொண்டு வர்றாங்க. நான் என்ன செய்யணும், ஜெபித்து ஜெபித்த பிறகு என்கிட்ட அங்கே இருந்த விசுவாசி ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இவருக்காக நீங்கள் சபையாக நாங்கள் முழுவதுமாக ஜெபிக்க போகிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த தம்பியிடத்தில் சொன்னேன், தம்பி நீங்கள் போயிருங்க, நான் காலையில் எப்படியாவது பஸ் பிடித்து நான் ஈப்போவுக்கு வந்து சேர்ந்து விடுகிறேன், இன்றைக்கு இவர்களோடு கூட நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை விட வைராக்கியமான சகோதரன் அந்த விசுவாசி. அவர் கார் ஓட்டி கொண்டு வரும் பொழுதே நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே தான் ஓட்டி கொண்டு வந்தார். இப்போ என்னோட கூட இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய்விட்டு எல்லாம் ரிலாக்ஸ்டாக நம்ம இன்றைக்கு 10:30 நம்ம ஜெபிப்போம் என்று கூடியிருந்தார்கள். எல்லாம் சாதாரணமாக கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்க. இப்போ நானும் போய் பகல் முழுவதும் உபவாசித்ததுனால ஏதாவது டிஃபன் பண்ணி விடலாம் என்று சாப்பிட்டு விட்டு தான் வந்தோம். வந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபத்தில் நடத்துங்க என்று சொன்னாங்க. அப்போது அவர் பாஸ்டர் லூக்குக்கு திருமணமாக உள்ளே. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் தான் இந்த சபையினுடைய போதகர், உங்கள் ஆலோசனையின்படி நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்று இப்படி தீர்மானம் பண்ணினோம். ரெண்டு குரூப்பாக வைத்துக்கொள்வோம். ஒரு குரூப் உட்கார்ந்து பின்னால் இருந்து ஆண்டவரை நல்லா துதிக்கட்டும். இன்னொரு குரூப்பு பெட்டில் போட்டிருக்க அந்த சகோதரனை, அவருக்காக நாம் எல்லாரும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபம் ஆரம்பித்தார்கள். உண்மையாக இந்த சகோதரனை பார்த்தா நில கண் நிலை குத்தி போயிருக்கிறது. தண்ணி குடிக்க வேண்டுமென்றால் ஒரு ஆள் தூக்கணும், இன்னொரு ஆள் என்ன செய்யணும், அணை கொடுத்து பிடிக்கணும், இன்னொரு ஆள் வாயை திறந்து தண்ணியை மெதுவாக ஊற்றணும். ஒரு ஒரு சொட்டு அப்படி தான் இருக்கும். கையை இப்படி எடுத்தீங்கன்னா கை அப்படி விழுந்து போயிடும், காலை தூக்கினா கால் அப்படி குழக்கணும் விழுந்து போயிடும். அந்த நிலைமையிலே தான் இருந்தார். ஆனால் அங்கே உட்காந்து எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஒரு குரூப்பு அவருடைய உயர்த்தி துதித்து ஆராதித்து கொண்டிருந்த வேளையில் இன்னொரு குரூப்பு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி அந்த யுத்தமாகிய ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கும்போதும் மணி ஆகிக்கொண்டே போயிருந்தது. எத்தனை மணி நேரம் ஜெபித்தோம் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் திடீர் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி போல் இருக்கும். அந்த சகோதரனுடைய கையை மேலே தூக்குனா விழுந்துடும், ஆனால் அந்த கை தன்னாலே மேலே வந்தது. எங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஸோ ஒரு கை வந்த உடனே நாங்கள் அந்த போராடி அந்த யுத்தம் பண்ணி ஜெபிப்பதை விட்டு விடுவோம். வசனத்தில் சொல்லியிருக்குது பாருங்கள், அதை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினேன். எபேசியர்கள் தான் நிருபத்திலே 6 அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபத்திலே அவர் சொல்லும்போதும் இப்படி சொல்லுகிறார். 11 வசனத்தை பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற தாணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. 13 வசனத்தில், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு வீரன் எப்படி என்ன செய்யணும், கச்சையை கட்டுறானோ, மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுகிறானோ, பாதரட்சியை போட்டுக்கொள்ளுகிறானோ, என்று இந்த அம்புகளை எடுத்துக்கொள்ளுகிறானோ,
இதெல்லாம் என்ன நாங்கள் கேடயத்தை பார்க்குறோம். யுத்தம் பண்ணுவதற்கு இருக்கிற ஒரு நிலைமை. நாங்கள் அன்றைக்கு ஜபிக்கும் போதும் அப்படித்தான் யுத்தம் பண்ணி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதும் இந்த கை தன்னால் வந்தது. நாங்கள் ஜபத்தை விட்ட உடனே அவர் கை கீழே போயிடும். திரும்ப ஆவியில் நடந்து ஜபம் பண்ணுவோம். பிறகு கொஞ்ச நேரத்தில் தானாக முணங்கால் பண்ணிவிட்டார். முணங்கால் பண்ணிவிட்ட உடனே எனக்கு உடனே கையில் ஒரு கேமரா இருந்தது. ஜபித்து கொண்டே ஒவ்வொரு ஸ்டேஜையும் அப்படி கேமராவில் படம் எடுத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் நேரம் ஆக 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 கால் அப்படி தட்டி அவர் எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஆவியில் அப்படி டான்ஸ் ஆடி இருப்பார். கண்ணு நிலைக்குத்தி மரணத்துக்கு ஏதுவாக இருந்த சகோதரன் அன்றைக்கு எழுந்து அவர் தேவனுடைய வல்லமையினாலே அவர் முற்றிலுமாக விடுதலையானார். அதற்கு பின்பு நாங்கள் காலையில் அவரை நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி நாலு பேர் தூக்கிட்டு வந்த மெத்தையை ஒரு ஆளை சமூக வச்சோம். எனக்கு பின்பு தான் தெரியும் அந்த சகோதரன் ஒரு மந்திரவாதியினுடைய மகன் என்றும், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய தகப்பனார் அவருடைய சிநேகிதர் ஒருவரை வைத்து ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை ஏவல் ஆவியை விட்டு இவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருந்தார்கள். தேவனுடையதான பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே யுத்தம் பண்ண ஆரம்பித்த போது, யுத்தமாகிய ஜபத்தில் ஈடுபட்ட போது அவங்களால் நிற்கவே முடியலை. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை இந்த சகோதரனுக்கு தந்தார். நீங்களும் நானும் நம்முடைய திருச்சபையிலே நாம் ஜபிக்கிற ஜபம் யுத்த ஜபமாக இருக்க வேண்டும். தட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரேயர் இன்னைக்கு இந்திய தேசத்துக்கு தேவை. சபையார் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் உடைத்தேறிவது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை காண கர்த்தர் நம்முடைய காலத்திலே கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். இன்றைக்கு சபைக்கு தேவை எதுவென்று சொன்னால் யுத்தமாகிய ஜபத்திலே ஈடுபடக்கூடிய தேவ மனுஷர்கள் தேவை, மனுஷிகள் தேவை. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட உன்னத ஜப அனுபவத்திலே நம்மை வழிநடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு இந்த நாட்களிலே எங்களுடைய பெரிய தேவை, எங்களுடைய தேவ பிள்ளைகள், எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் யுத்தமாகி இந்த ஜபத்தில் ஈடுபட வேண்டும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே தரணும். அந்த வைராக்கியத்தை தர வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்முடைய வல்லமையை காண்பதாக. அந்த யுத்தத்திலே நாங்கள் ஜெயம் பெறுவோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜபத்தினால் நாங்கள் வெற்றி பெற உம்மை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த வாய்ப்பை தந்ததான பாஸ்டர் எட்வின் அவர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இன்னும் ஜபத்திலே, ஆழ்ந்த ஜபத்திலே நம்மை நடத்துவாராக. ஆமேன். ஹலோ, பிரைஸ் லார்ட். உங்கள் யாவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாசரித்து மண்டலத்து மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜப முகாமில் இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்களுக்காக ஒரு குறு நாடகம் நாசரித்து ஏஜி சபையிலேருந்து இதோ உங்களுக்காக கண்டுகளிங்கள். காட் பிளெஸ் யூ. மணி பத்தாச்சு, இன்னும் பஸ்ஸா காணுமே. அண்ணே, சும்மா நிற்கீங்களாண்ணே? இல்லை, பஸ்ஸுக்கு. எந்த பஸ்ஸுக்குண்ணே? 6 பஸ்ஸுக்கு. பஸ் வருமாண்ணே? வந்தா வரும். வந்தா வரும், வராதுன்னா வராது. இது எனக்கு தெரியாதானே? ஒன்று வரும்னு சொல்லுங்க, இல்லைன்னா வராதுன்னு சொல்லுங்க. தெரியாது. இது நல்ல பதில். அம்மா, தெரியாம எதுக்குன்னு நிக்கிறீங்க? சும்மாதான். நீங்க என்ன லூசானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சும்மா நிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு பசுக்கு நிக்கிறேன் நீங்க, இப்போ சும்மா நிக்கிறேங்கிறீங்க. எதுக்குன்னா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன சார் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? பஸ்ஸுக்கு தான். என்னது மறுபடியும் பஸ்ஸுக்கா? சந்தேகமே இல்லை, கன்ஃபார்மா லூசு தான். ஏன் சார், இவர் உங்கள் ஃப்ரெண்டா? முதல்ல இவரை கூட்டிகிட்டு போய்
பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாதீங்க, நல்ல ஆஸ்பத்திரியாக சேருங்க, அப்போ தான் என்ன மாதிரி நல்லா தெளிவாக பேசுவார். ஏசப்பா, என் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸ் பாய் கூட பைக்கில் போகிறான். அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்னா ஒரு காரில் போனால் தானே கௌரவமாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஏசப்பா, பைத்தியக்காரன் கூடலாம் பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஏசப்பா, எனக்கு ஒரு காரை கொடுங்க ஏசப்பா. ஆண்டூர் ஒரு காரை கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன ஜெபராஜண்ணே, விலைகள் எப்படி போயிட்டுருக்கு? அது எங்கே போயிட்டுருக்கு? நான் தான் போயிட்டுருக்கிறேன். அதுவும் படாத பாடுபட்டு பஸ்ஸில். அதான் ஒரு காருக்காக ஜோம் பண்ணிட்டு வரேன். ஆமாம், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது தம்பி. ஓ, பைக்காக ஓட்ட தெரியுமா? தெரியாது. வெளியே சொல்லிடாத, எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. கேட்கறதே கேட்குறோம், கொஞ்சம் பெருசாக கேட்கலாமேனு தான். அப்போ ஒரு ஏரோப்ளைனோ ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை ராக்கெட்டோ கூட கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் எப்படி தம்பி கேட்க முடியும்? அப்படியே ஆண்டவர் கொடுத்தாலும் அதில் ஆஃபீஸ் போக முடியுமா என்ன? உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறது தானே முக்கியம்? ஆமாம் தம்பி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க. முதல்ல ஏதாவது ஓட்ட கற்றுக்குங்க. தம்பி, காரை கொடுக்குற ஆண்டவர் ஓட்டுறதுக்கு டிரைவரையும் கொடுக்காமலாம் போயிடுவார். ஆமாம், உங்களுக்கு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோலும் போட்டு கொடுப்பாரு. வாங்கிக்கங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர்ப்பா, அதையும் கொடுப்பாரு. என்ன மசாலம் அண்ணே, அவசரமா எங்கேயும் போன மாதிரி இருக்கு? சர்ச்சி தான் போறேன், அங்க ஃபாஸ்டிங் பிரேக் நடக்கல. நமக்கு எல்லாமே ஜபம் தான். ஜபம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன் தம்பி. நிச்சயமா, ஜபத்தோட நீங்க எதை செஞ்சாலும் அது கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். அதனால எல்லா ஃபாஸ்டிங் பிரேக்லயும் தவறாம கலந்து கொடுவேன். ஆனா ஜபம் முடிஞ்சிருச்ச. அதுக்கு என்ன, நான் எல்லா ஜபத்திலையும் ஜப குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருவேன். அவ்வளவுதான், ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால பாக்குறவங்கிட்ட எல்லாம் ஜபம் பண்ணிக்க சொல்லிடுவேன். ஒரு 5 லட்சம் ரூபா அவசரமா தேவைப்படுது, அதுக்காக தான் ஜப குறிப்பு எழுதி வைக்க அவசரமா போயிட்டு இருக்கேன். அப்போ நீங்க ஜபம் பண்ண மாட்டீங்க? 24 மணி நேரம் ஜபம் பண்றதுக்கு ஆள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அப்புறம் தம்பி, கடன் கிடைக்கணும், அந்த கடன் கிடைக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடைக்கணும். அதுக்காக ஜோமணிக்கு தம்பி என்ன, சரி நான் வரட்டுமா? கர்த்தர் நல்லவரப்பா, பாத்தியா நான் கேட்ட காரை கொடுத்துட்டாரு. பார்த்தேன், சர்ச்சு வராண்டாவில் வந்து கார் நிப்பாட்டிருக்கும் போதே நினைச்சேன். வெயில் பட்டா கார் பேடாயிடக்கூடாதுல்ல? அதான், அதுக்காக சர்ச்சை கார் செட்டாக மாத்திராதீங்க. அதுக்காக தான் ஜோம் பண்ணிட்டு வரேன். எப்படி கார் செட் கிடைக்கணும்னா? இல்லப்பா, கார் செட்டோட ஒரு வீடு வாங்கணும்னு காரை கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பா கார் நிறுத்துற மாதிரி ஒரு வீட்டையும் கொடுப்பாருப்பா. ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா பிரைஸ் லார்ட் பீட்டர், ஜபத்துக்கு போறியா? ஆமா ஐயா. நானும் எல்லா ஜபத்துக்கும் தவறாம வந்துருவேன், இன்னைக்கு பார்த்து வர முடியல, எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிக்க. நிச்சயமா ஜோம் பண்ணிக்கிறேன் ஐயா. முக்கியமா என் மகனுக்கு என் தங்கச்சி மகளை தரணும்னு ஜோம் பண்ணிக்க. நேற்று தான் சர்ச்சில் உங்க வீட்டமாக பார்த்தேன், அவங்க உங்க பையனுக்கு அவங்க அண்ணன் மகளெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ண சொன்னாங்க. அவ அப்படித்தான் சொல்லுவா, என் தங்கச்சி மக கொஞ்சம் கலர் கம்மி தான், ஆனா மொத்த சொத்துக்கும் அவ தான் உரிமைக்காரி. அதோட உரிமை விட்டு போயிடக்கூடாது பத்தியா, அதனால தங்கச்சி மகளை தான் கட்டணும்னு சொல்லி நீ கொஞ்சம் ஜோம் பண்ணிக்க. நல்லா, அவ அண்ணை மக கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறா, காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் தான் வருவா, அதனால அவங்களுக்குள்ள சண்டையே வராது, கை நிறைய சம்பளம் தான் வரும்னு சொல்லி சுயநலத்தில் நினைக்கிறா. அது அவ விருப்பம், இது என் விருப்பம். ஆண்டவர் யார் ஜபத்தை தான் கேட்கிறாருன்னு பார்ப்போம். ரெண்டு பேர் ஜபத்தையுமே ஆண்டவர் கேட்க மாட்டாரு. முதல்ல ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி பொண்ணு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் வரேன் ஐயா. ஓ ஜெபராஜி, வெளியே வாயா. உள்ள வாப்பா. நான் உள்ள வரது இருக்கட்டும், நீ வாங்கின கரண வை, இல்ல நீ உள்ள போக வேண்டியிருக்கும். வட்டி வருதுல்ல, அசலையும் அசால்ட்டா அடப்ப, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதே கதைய எத்தனை மாசமா சொல்லிக்கிட்டு இருப்ப? அடுத்த மாசம் கண்டிப்பா அடைப்பேன். அடுத்த மாசம் அடைக்கல, உன் கைய கால உடைப்பேன். ஜாக்கிரதை.
ஏசப்பா உங்களை நம்பி தான் கடனை வாங்கி காரு வீடுன்னு வாங்கினேன். இன்றைக்கி கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன். கடன் கொடுத்தவன் கையை உடப்பேன் காலை உடப்பேங்கிறான். கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டணும் ஏசப்பா. என்னப்பா தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்கா? வேணும்னா நீங்களும் வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து புலம்புவோம். கோச்சிக்காதப்பா, 5 லட்சம் ரூபா கடன் வாங்குறதுக்கு கடந்து ஆளையிறேன். ஒருத்தனும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்க. அதுக்கு நான் என்ன செய்ய? நீ தான் கடன் வாங்குறதுல எக்ஸ்பர்ட். ஒரு ஐடியா கூட. நானே வாங்கின கடன் அடைக்க வழி இல்லாம பக்கத்து போய் நிக்கிறேன். நீங்க வேற என்னப்பா ரெண்டு பேரும் ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, எதிர்காலத்தை கணக்கு போட்டு ஜோம் பண்றவர நீங்களாவது என் ஜபத்துக்கு பதில் கிடைக்க ஒரு வழி சொல்லுங்க. என் மானுக்கு பொண்ணு கேட்டு என் தங்கச்சி வீட்லயும் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க, அவளுடைய அண்ணன் வீட்லயும் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. எங்க ஜபத்துக்கெல்லாம் பதிலே இது வரைக்கும் கிடைக்கல. உங்க ஜபத்துக்கெல்லாம் ஒரு நாளும் பதில் கிடைக்காது. அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக என்னைக்காவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? கஷ்டப்படுற ஜனங்களுக்காக என்னைக்காவது பாரப்பட்டிருக்கீங்களா? பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? தேவ சித்தத்தின்படி எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்க ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க தகாத விதமா ஜெபம் பண்றீங்க, அதனாலதான் பதில் வரல. முதல்ல உங்க சுயநலமான ஜெபத்தை விட்டுட்டு மற்ற மக்களுக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் உங்களோட பரிசுத்தத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய மண்டல ஜெப முகாமின் விசேஷ செய்தியாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த முகாமில் தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுக்கிறவர்கள் ரெவரன் டாக்டர் டேவிட் மோகன் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முழு உலகமும் அறிந்திருக்கிற தேவ மனிதர்களில் அவர்களும் ஒருவர், ஜப வீரர்களில் அவர்களும் ஒருவர், மூத்த போதகர்களில் அவர்களும் ஒருவர், உலக அசம்பிளிசாகாட் ஊழியங்களில் உதவி தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள். அகில இந்திய தேவ சங்க சபைகளின் தலைமை போதகராகவும் அவர்கள் இருந்து ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சென்னையில் நமக்கு இருக்கும் பெரிய அசம்பிளிசாகாட் சபையின் மூத்த போதகராக, தலைமை போதகராக ஆண்டருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜபிக்கிற ஒரு தேவதாசன் ஜப அனுபவங்களினால் மற்றவர்களை உயிர்ப்பிக்கும் தேவ கிருபை உள்ள ஒரு தேவதாசன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அணுகின போது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவருடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த தேவ செய்தியை, உங்கள் ஜப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஜபத்தோடு அதை கேளுங்கள், நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெவரன் டாக்டர் மோகன் அவர்கள், ஊழியர்கள், சபை மக்கள், சபை ஜபிக்கிற சபையாகவே, கர்த்தருடைய பிள்ளைகளாகவே, ஊழியர்களாகவே இருக்க வேண்டும் என்கிற பாரம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக நம்முடைய எளிய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவர்களை மண்டலத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. எட்வின் பிரபாகர் அவர்களுடைய குடும்பம் மிகவும் நெருங்கியவர்கள். ஒரு நல்ல ஊழியர், நல்ல சபையை நாசரேத் என்னும் ஊரிலே நடத்தி வருகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது
இந்த நாசரேத் ஊருக்கு தான் முதல் முறை சிஎஸ்ஐ சபையில் வந்து சாட்சி சொல்ல வந்தேன். மிகவும் நடுங்கி கொண்டே அந்த ஊரில் வந்து முதல் சாட்சி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு நல்ல சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் இந்த மகனை கொண்டு வந்து பல வருஷங்களாக அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சுருக்கமாக உங்கள் மத்தியிலே ஜபத்தை குறித்த ஒரு மகிமை நிறைந்த ஒரு தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் சபையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சபை வெறும் அந்த ஊருக்கு மாத்திரம் சபை அல்ல, உலகமெங்கிலும் இந்தியாவிலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சபை. வட இந்தியாவில் பல பகுதிகளுக்கு உங்கள் ஊழியரை நீங்கள் அனுப்புகிறீர்கள். அவர்கள் போய் அநேக மிஷன் தளங்களை சந்தித்து மிஷனரி ஊழியங்களை செய்கிற மக்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். இந்த ஸ்தாபனத்துக்கு அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஊழியராக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழிய குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபமுங்கள். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள் அந்த ஊரிலே இருந்த போதிலும் துணிந்து கர்த்தருக்காக நிற்கும்போது கர்த்தர் உங்களை உங்கள் சபையை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்றைக்கு தேவனுடைய மகிமை தங்கியிருக்கும் அறையை நாம் ஏற்படுத்த வேண்டும். தேவனை சந்திப்பதற்கு இடத்தை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். பழையற்பாட்டு காலங்களிலே மோசே தேவனுடைய மகிமையை கண்டவன், எலியா எலிசா இவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமையை சுமந்து சென்றவர்கள். புதியற்பாட்டு காலத்தில் தேவனுடைய மகிமை நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதற்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேக தேவனுடைய ஊழியர்கள் எழுப்பப்பட்டு தேவனுடைய மகிமையை சுமந்து சென்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:10 நாம் பார்ப்போம். நாம் மெத்தையில் ஒரு சிறிய அறையை கட்டி மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே வந்து தங்கலாம் என்றாள். எலிசா சூனேம் என்னும் ஊருக்கு போனபோது கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ எலிசாவை தன்னுடைய வீட்டுக்கு போஜனம் பண்ணும்படி அழைத்தாள். அவரை அவள் பார்த்தபோது இவரோடு கூட தேவன் இருப்பதை கண்டாள். இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதையும் கண்டாள். அப்பொழுது தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார், இந்த மனுஷன் இந்த ஊருக்கு வரும்போது நம்முடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும், அவருக்கு ஒரு அறையை கட்ட வேண்டும், அவர் அங்கே வந்து தங்கி நம்மோடு கூட போஜனம் செய்ய நாம் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தங்குவதற்கு ஒரு அறையை கட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எலிசா அங்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் வந்து தங்கினார். அருமையானவர்களே, இந்த தேவனுடைய மனுஷன் தங்கியிருக்கிறதற்கு ஒரு அறையை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் அதை செய்வதற்குரிய செங்கல்கள், கற்கள், ஜன்னல்கள், படுக்கை, மேஜை, விளக்கு இப்படி போன்றவற்றை அவர்கள் ஆயத்தம் பண்ணி அந்த இடத்தை அவர்கள் கட்டினார்கள். அந்த இடத்திலே வந்து இந்த தேவனுடைய ஊழியர் மகிமை தங்கி அந்த ஊழியர் அங்கே தங்கும் போதெல்லாம் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமை எந்த இடத்திலும் நாம் பார்ப்பதற்கு வழியை திறந்து விட்டார். நாம் பழையற்பாட்டு காலத்தில் உள்ளவர்கள் அல்ல. பழையற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளை நாம் நம்பியிருக்க வேண்டியிருந்தது, ஊழியர்களை நம்பியிருக்க வேண்டியது இருந்தது. புதியற்பாட்டு காலத்துக்கு வரும்போது நாம் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு ஆண்டவர்
நமக்கு ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறார். அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு தைரியத்தோடு போவதற்கு மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். ஆகினாலே உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க நீங்கள் அவரிடத்தில் போவதற்கு நீங்கள் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த மாட்டீர்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி போய் தேவ சமூகத்தில் இருப்பதற்குரிய ஒரு வாஞ்சியை கத்தர் கட்டளையிட்டு ஒரு எழுப்புதலை பார்க்கணும் என்று சொன்னால் அதற்கு விலை கொடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். இந்த வீட்டார் அந்த தீர்க்கதரிசி வந்து தங்குவதற்கு என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வீட்டுக்கு அவர் வந்தபோது அவருக்கு போஜனம் கொடுத்தார்கள். வகை வகையான போஜனங்களை அவர் செய்வது சாப்பிடுவதற்கு அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறார் அதை நாம் அவருக்கு செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஆராதனையை விரும்புகிறார். இந்த உலகத்தில் பிசாசும் ஆராதனையைத்தான் விரும்புகிறான். அவன் ஆராதனையை விரும்பித்தான் அவன் அந்த பரலோகத்தில் கேருவாய் இருந்தவன் அவன் கீழே தள்ளப்பட்டு பிசாசாய் மாறினான். தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபமெல்லாம் ஆராதனையாய் மாறினால் நலமாயிருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறார், அவருக்கு விதவிதமான போஜனத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. அடுத்தது ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அவர் உடைந்த உள்ளத்தை அவர் விரும்புகிறார். பெருமையானவர்களை அல்ல, உடைந்த உள்ளத்தை அவர் விரும்புகிறார். நொறுங்குண்டு நறுங்குண்ட ஒரு இருதயம் உடையவர்களை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களோடு கூட அவர் வந்து வாசம் பண்ணுவார். அந்த மகிமை உன் வாழ்க்கையில் தங்கியிருக்க வேண்டுமானால் நீ உன் வாழ்க்கையில் நொறுங்குண்ட ஒரு இருதயம் உனக்கு இருக்குதா? வாழ்க்கையில் நம் உசிய ராஜாவை பார்க்கிறோம். அவன் தன் வாழ்க்கையில் வர வர பலத்த போது மேட்டுமையாகி கடைசியில் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்து அவன் ராஜாக்கள் அண்டையிலே கல்லறையில் அவன் அடக்கம் பண்ணப்படாதவனாய் போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் வர வர தன்னுடைய வாழ்க்கையில் பெருமை வந்ததே தவிர தாழ்மை இல்லை. ஆனால் தாவீதோ தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்தாலும் தன் வாழ்க்கையில் நறுங்குண்டவனாக ஆண்டவரே நறுங்குண்ட இருதயத்தினர் புறக்கணிக்க மாட்டீர் என்று அழுதான். அவன் 7 முறை தேவ சமூகத்தில் அவன் ஜெபிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான் என்பதை பார்க்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற ஒரு இடமாகிய தேவனை ஆராதித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய போஜனத்தை நீ கொடுப்பாயானால் நிச்சயம் ஆண்டவரும் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் மறைந்திருக்கிற தெய்வம். அந்த மறைந்திருக்கிற தெய்வத்தை நீ ஆவலோடு தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்னை நோக்கி கூப்பிடு, முழு இருதயத்தோடு என்னை தேடுங்கள், தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியா 29:13 சொல்லுகிறது அல்லவா? தேவனை முழு இருதயத்தோடும் நீ தேடும்போது தேடுகையில் நீ கண்டுபிடிப்பாய். முழு இருதயம் உனக்கு தேவை. சாது சுந்தர் சிங் அவர்கள் எத்தனையோ தெய்வத்தை தேடி பார்த்தார்கள், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள். கடைசியில் ஒரு நாள் முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய ஒரு தெய்வம் இருக்குமானால் இன்றைக்கு அவர் எனக்கு வெளிப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நான் வாழ்வதை விட சாகிறது தான் நல்லது என்று சொல்லி லூதியானாவில் இருந்து வரும் ட்ரெயின் காலையில் தன் வீட்டு பக்கம் 5 மணிக்கு கடந்து போகும், அதிலே தலை கொடுத்து நான் மரித்து விடுவேன் என்று அவர் சொல்லிக்கொண்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தார் முழு இருதயத்தோடு. அன்றைக்கு ஆண்டவர்
அவருக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்த போது அவர் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினார். தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயத்தை திருப்புவதற்கு சொந்தக்கார பெண்களை, அழகான பெண்களை அவருடைய குடும்பத்தார் அவருடைய அறைக்குள்ளே அனுப்பி வைத்த போது அவர் அந்த பெண்களை பார்த்து சொன்னாரா, எனக்கு ஒரே ஒரு இருதயம், அந்த இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், இனிமேல் உங்களுக்கெல்லாம் இந்த இருதயத்தை கொடுப்பதற்கு இன்னொரு இருதயம் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார். வீட்டை விட்டு விரட்டப்பட்ட போது, காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்த போதும், இயேசு கிறிஸ்துவுக்காக நூற்றுக்கு நூறு வாழ்ந்தது போல, தேவனை கண்டுபிடித்து அவருக்காகவே வாழ்ந்தது போல, நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே பார்ப்பதற்கும் அந்த மகிமையை நாம் அடைவதற்கு நாம் அவரோடு கூட தங்கி இருக்கிற அந்த இடத்தை ஏற்படுத்துவோமே. ஆனால் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. இந்த எலிசாவுக்கு இந்த சூனேமியால் தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்த போது, முதலாவது அது நிமித்தம் அவளுக்கு வந்த ஆசீர்வாதத்தை சற்று கவனித்து பாருங்கள். அப்பொழுது எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை அழைத்து, நாம் வரும்போதெல்லாம் நமக்கு வீட்டிலே தங்க இடம் கொடுத்து இவ்வளவு நம்மை கவனிக்கிறாளே, இவளுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த தேவையை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த கேயாசி கண்டுபிடித்தான், இவளுக்கு குழந்தை இல்லை, இவள் வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை, மலட்டுத்தன்மையான ஒரு வாழ்க்கை, பரியாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஏளனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருந்தது, வெட்கத்துக்குள்ளாக இருந்தாள் அந்த ஊரிலே. அப்பொழுது அவளை அழைத்து அவளுக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்னார், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உற்பத்தி திட்ட காலத்தில் நீ ஒரு குழந்தையை அணைத்து கொள்வாய் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உற்பத்தி திட்ட காலத்தில் தேவன் ஒரு ஊழியன் தங்கி இருக்கிறதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின அவளுக்கு அந்த நாட்களில் அவள் ஆசீர்வாதமானால், உன் வீட்டிலேயே தேவ சமூகத்தில் நீ தங்கி இருக்கும்போது இந்த உலகத்தின் மற்ற காரியங்களை யோசிப்பதையும் நினைப்பதையும் விட்டுவிட்டு தேவனோடு தங்கி இருக்கிற உனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நாட்களில் எழுப்புதல் என்றால் என்ன? தேவனுடைய மகிமை நம்மோடு கூட தங்கி இருப்பதுதான். சபைகளில் தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆராதனையில் தேவன் மகிமைப்பட வேண்டும். உன் தேவைகள் தானாய் சந்திக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக, அந்த வீட்டிலே அந்த பிள்ளை செத்து போன போது சுனேமியால் அந்த பிள்ளையை எடுத்து அந்த அறையிலேயே கொண்டு போட்டுவிட்டு எலிசாவை பார்ப்பதற்கு ஓடினாள். எலிசா வந்தார், அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுத்தார். தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற இடத்தில் செத்தது உயிர்ப்பிக்கப்படும், செத்த சபைகள் உயிர்ப்பிக்கப்படும், செத்தவும் வாழ்க்கை ஊழியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே பயங்கரமாய் என சூழ்நிலையின் மத்தியில் வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிப்பதற்காக இந்த ராத்திரி உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். செத்தவைகள் உயிர்ப்பிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 8:1 நாம் வாசிப்போம். நான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 இந்த தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். எலிசா இந்த சுனேமியாளை பார்த்து சொன்னார்,
இந்த தேசத்திலே கர்த்தர் பஞ்சத்தை கொண்டு வரப்போகிறார். ஆயினால் இந்த தேசத்தை விட்டு நீ எங்கேயாயிலும் வேறு ஒரு இடத்தில் போய் சஞ்சரி என்று பஞ்சம் வருவதற்கு முன்னமே இவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்காக தீர்க்கதரிசி முன்னமே சில காரியங்கள் சம்பவிப்பதற்கு முன்னமே அவளுக்கு உதவியாக சொல்லியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அவள் அந்த தேசத்தின் பஞ்சத்திலிருந்து தப்புவிக்க வேறொரு இடத்தில் போய் அவள் வாழ்ந்து விட்டாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவே இருந்தாள். தேவனுடைய மகிமை உனக்கு முன்னமே வரப்போகிற பயங்கரமான காரியங்களை அறிவித்து உன்னை ஆச்சரியமாய் உன் குடும்பத்தை வழி நடத்த தேவனுடைய மகிமை உன் வீட்டிலே தங்கி இருக்கும். அவள் திரும்ப வந்தபோது அவளுக்கு அவள் விட்டு போன சொத்துக்கள் எல்லாம் யாரோ எடுத்து கொண்டார்கள். ஆனால் அவள் திரும்ப வந்தபோது சரியா ராஜா கேயாசியை அழைத்து எலிசா செய்த அற்புதங்களையெல்லாம் கேட்டபோது எப்படி ஒரு செத்துப்போன குழந்தையை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பினார் என்கிறதை சொல்லிக்கொண்டே இருந்தபோது இந்த சூனேமியால் ராஜாவுக்கு முன்பாக போய் தான் இழந்து போன சொத்துக்களை தனக்கு திரும்ப கிடைக்க பண்ண வேண்டும் என்று கேட்டபோது அப்பொழுது கேயாசி சொன்னான், இந்த ஸ்திரீயினுடைய குழந்தையைத்தான் எலிசா உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொன்னபோது அந்த மகள் இழந்து போன அத்தனை சொத்துக்களையும் அவள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ராஜா பிரதானிகளை ஏற்படுத்தி ஒழுங்கு செய்தார். உன் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும்போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவள் பெற்றுக்கொண்டாள் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 3 முறை அவன் தேவ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணினார். அந்த ஜபத்துக்கு தடை வந்த போதிலும் அவர் விடவே இல்லை. தேவ சமூகத்தில் முன்பு செய்தது போலவே பயந்து ஒழித்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணவில்லை. ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக ஆண்டவரை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி தானியேல் ஊக்கமாய் ஜெபித்து வந்த அனுபவத்தை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்திலே தேவனுடைய மகிமையை அவன் கண்டான். அடிக்கடி தேவ தூதர்கள் வந்தார்கள். கேப்ரியல் தூதன் செய்தி கொண்டு வருகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் மிகாவேல் தேவ தூதன் வருகிறார். தானியேல் தீர்க்கதரிசி விடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். ராஜாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தாலும், பல பொறுப்புகளிலே அவர் இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் ஜபம் செய்கிற காரியத்திலே விடாமல் அவர் தரித்திருந்தார். தடைகள் வந்த போதிலும் உயிருக்கும் பயப்படாமல் தேவ சமூகத்திலே அவர் ஜபம் பண்ணின போது ஆண்டவர் அவருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினார். சொப்பனங்களுக்குரிய அர்த்தங்களை ஆச்சரியமாக வெளிப்படுத்துகிறார். சொப்பனம் சொல்லாவிட்டாலும் மற்ற ஞானிகள், தேசத்துள்ள ஞானிகளுக்கெல்லாம் சொப்பனத்தை சொன்னால் அவன் எதையாவது ஒரு அர்த்தத்தை சொல்லுவான். ஆனால் ராஜா சொப்பனத்தையும் சொல்லவில்லை, அதுக்கு அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது தேவ சமூகத்திலே அவன் நண்பர்களோடு கூட தேவனை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் ரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். காரணம், தேவனுடைய மகிமையை தேடுகிற ஒரு மனுஷன், தேவனுடைய மகிமையிலேயே தங்கியிருக்கிற அறை அவனுக்கு இருந்தது. அந்த இடத்தில் போய் தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான விசுவாசிகளே, அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் தினந்தோறும் விடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஒரு எழுப்புதலை காண வேண்டுமா? வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டுமா?
தொடர்ந்து விடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வேண்டும். தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற இடம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடியுங்கள். தானியேல் தீர்க்கதரிசி 4 ராஜாக்களுக்கு கீழே வேலை செய்தான். ராஜாக்களோ வந்து வந்து போய்விட்டார்கள். ஆனால் தானியேலோ 70 ஆண்டுகள் அவனுடைய வாலிப பிராயத்திலிருந்து பாபிலோனிலே அவன் இருந்தாலும் பாபிலோன் அவனை பிடிக்கவில்லை. நேபுகாத்நேச்சார் காலத்திலே அவன் அதிகாரியாக இருந்தான். பெல்சாத்சார் காலத்திலே அதிகாரியாக இருந்து பெல்சாத்சாருடைய நிலைமையை தெளிவாக விளக்கி காண்பித்தான். தரியு காலத்திலே அவன் இருந்தான். கோரேசின் காலத்தில் அவன் இருந்தான். பாபிலோனிலிருந்து மக்களை விடுதலையாக்கி எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு அவன் காரியத்தினுடைய நிலைமைகளை வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டான் என்று தானியேல் 9 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 70 ஆண்டுகளுக்கு மேலே தேவனுடைய பிள்ளைகள் அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி போராடினான். 400 வருஷம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக 430 ஆண்டுகள் ஆனது. 30 ஆண்டுகள் ஏன் அதிகமானது? அவர்களை விடுதலையாக்க ஒரு தலைவன் இல்லை. மோசே ஆண்டவர் உருவாக்கி அவனை அனுப்ப முன்னால 80 வருஷமானது ஒரு தலைவனை உருவாக்க. இன்றைக்கு அநேக திடீர் திடீர் தலைவர்கள் உருவாகி விடுகிறார்கள். திடீர் திடீர் ஊழியர்கள் வந்து விடுகிறார்கள். அழைப்பும் இல்லை, வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் இருக்கிறதும் இல்லை. ஊழியத்தை ஆதாய தொழில் என்று எண்ணிக்கொண்டு ஓடுகிற மக்கள் ஏராளம் ஆகிவிட்டார்கள். தேவனுடைய மகிமை தங்கிய இடத்தில் தங்கியிருந்து 70 ஆண்டுகளில் பாபிலோனியன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் பயன்படுத்தினவர் இந்த தானியேல். இந்த தேசம் பயங்கரமான போக்கிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காக இந்த நாட்களில் அழைக்கிறார். அடிக்கடி தேவ சமூகத்துக்கு ஓடு. குடிக்கிற மனிதர்களை பார்க்கிறீர்கள், அடிக்ட் ஆகிவிட்டால் எப்போ குடிப்போம். போதைப் பொருளுக்கு அடிமையானவன் எப்பொழுது அந்த போதைப் பொருளை திரும்ப திரும்ப சாப்பிடுவோம் என்று அவன் எண்ணமெல்லாம் அதற்குள்ளே தான் இருக்குது. ஏதாவது ஒரு சினிமாவுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டான், ஒரு கதையை பார்க்க சீரியலை பார்க்குற அடிமைத்தனம் வந்துட்டுனான், எப்போ வரும் என்று காத்தாரையே பார்ப்பதற்கு எண்ணிக்கொண்டிருப்பான். நீ தேவ சமூகத்துக்கு போவதற்குரிய அப்படிப்பட்ட ஒரு ஆசை உனக்குள்ள இருக்குதா? எப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன்? எப்போ நான் அவரை பார்ப்பேன்? எப்போ அவரோடு பேசுவேன்? எப்போ அவர் என்னோடு வந்து பழகுவார்? என் ஆவி அவரோடு கூட இணைக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஆசை உனக்குள்ளே வருமானால் இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதில் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். எப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவன் ஒரு இடத்தை தேடி ஓடினார் வனாந்திரத்தில். மார்க் 1:35 வாசிக்கும் போது அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே தனிமையாய் அவர் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவானல் சுவிசேஷம் 18 வாசிக்கும்போது கெதரோன் என்றும் ஒரு ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த ஒரு தோட்டத்துக்கு போய் அடிக்கடி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு இரவு நேரத்தில் போனார். அங்கு போய் பிதாவோடு தங்கியிருந்தார். அவர் தேவனுடைய மகிமையை கண்டார். மறுரூப மலைக்கு போன போது தேவனுடைய மகிமை
இறங்கி வந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இயேசுவை போல நானும் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற இடங்களுக்கு நான் போய் தேவனோடு தங்கியிருக்கிற நேரத்தை என் வாழ்க்கையில் நான் வைத்துக்கொள்ள உதவி செய்ய மாட்டேரா? ஆபிரகாம் குறிப்பிட்ட இடத்துக்கு போனான். ஆதியாகமம் 18 அவன் தேவன் அவனோடு கூட இறங்கி வந்து பேசினார். தேவனுடைய மகிமையை அவன் கண்டான். தேவன் அந்த இடத்துக்கு வந்தார் என்பதை பார்க்கிறோம். அவன் போன பின்பு தேவன் போய்விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீ தேவனை சந்திக்கிற ஒரு இடம், ஒரு ஜபம் உன் வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்றைக்கு உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிப்பாயா? சண்டே அடிலைஜா என்ற ஒரு கர்த்தருடைய தாசனை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். கீவ் என்ற உக்ரைன் தேசத்தில் ஒரு ஆப்பிரிக்க தேசத்துக்காரன் போய் பல நாட்கள் காத்திருந்து ஜெபித்தான். ஒவ்வொரு மாதத்திலும் 3-7 முழுவதுமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் அந்த ஊருக்காக. ஒரு கருப்பு மனிதன் சிவப்பு மனிதர்கள் வாழ்கிற யூரோப் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். கொஞ்ச நாட்களில் 20,000 மக்கள் அவருடைய ஆலை ஆராதனைக்கு வந்தார்கள். 300 இடத்தில் சபைகளை ஸ்தாபித்தார். எப்படி தேவனை சந்திக்க ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனார். அதே போல் பென்னிஹின் 1 தன்னுடைய அறையை பூட்டி கொண்டு பரிசுத்தாவியான ஒரு இடைப்பட்டு தேவ சமூகத்தில் தேவ மகிமையை கண்டு வெளியே வந்தபோது ஏராளமான மக்கள் தேவனுடைய வல்லமையை கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டதை காண முடியும். அது மாத்திரம் ஏனோ கடிபோய் என்ற தேவனுடைய தாசன் நைஜீரியாவிலே லோகோஸ் என்ற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர். சாதாரண மனிதர் தான், சிம்பிளாக பேசுவார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் 1 டிசம்பர் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் கிடப்பார். வெளியே வந்தால் அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஒரு ஆல் நைட் ப்ரேயருக்கு மாத்திரம் 20,000,000 மேலே மக்கள் கூடி வருவார்கள். அப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உன்னையும் கூட ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு இதை விரும்பி கொண்டிருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தாவே, உம்முடைய மகிமை தங்கிய ஒரு இடம் என் வீட்டில் வரணும், நான் ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்க எனக்கு உதவி செய்யும். அடிக்கடி நான் வருவதற்கு எனக்கு உதவி செய்யும். என் சபை அப்படி மாறட்டும், என் வாழ்க்கை அப்படி மாறட்டும், என் ஊழியம் மாறட்டும், என் வீட்டுக்குள்ள தேவ மகிமை வரட்டும் என்று ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை அவருடைய இருதயத்துக்குள்ளே நீர் மறைத்து கொள்ளும். உம்முடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை அவர்கள் மேல் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வீட்டை நீர் மாற்றி அமையும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றும். தனி ஜெபம் இல்லாமல் வறட்சி அடைந்து வாழ்க்கையில் தொய்ந்து போயிருக்கிற உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய மகிமை இந்த நாட்கள் நீ பார்க்க போகிறாய். நீ கர்த்தருடைய மகிமையை கண்ட புருஷனாயிருப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அருமையான மகளே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மறுபடியும் உன்னோடு பேசி உன்னை உயிர்ப்பிக்கிறத நீ பார்ப்பாயாக. எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகிறது. ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முகாம் சிறப்பாக நடைபெற உதவி செய்த தேவாதி தேவனுக்கு என் நன்றி செலுத்துகிறேன். நல்ல தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நமக்கு நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த கனத்துக்குரிய பாஸ்டர் ரெவரன்
டி மோகன் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து நமக்கு நடைமுறையிலிருந்து நல்ல ஆலோசனை கொடுத்த கனத்துக்குரிய போதகர் ரெவரண்ட் ஐ அலெக்சாண்டர் அவர்களுக்கும் நம்முடைய மண்டலத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமக்கு இந்த முகாம் நல்ல முறையில் நடப்பதற்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்த நமது நாசரேத் மண்டல தலைமை போதகர் ரெவரண்ட் ஏ எட்வின் பிரபாகர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் ஜபங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்த போதகர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் மண்டலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து முகாமிலே பங்கெடுத்த எல்லா போதகர்கள் விசுவாசிகள் யாவருக்கும் மண்டலத்தின் சார்பாக உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் இந்த முகாம் நிறைவடைகிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நாசரேத் மண்டல தலைமை போதகர் ரெவரண்ட் எட்வின் பிரபாகர் அவர்கள் சுத்திரம் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2020 நம்முடைய நாசரேத் மண்டல ஜப முகாமை தேவன் நமக்கு ஆசீர்வைத்து தந்தார். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பங்கு பெற்ற உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நம்மை ஜபிக்கிறவர்களாக பலப்படுத்தும்படி இறுதியாக உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். தயவாக நீங்கள் இருக்கும் இடத்தில் முழங்கால் படியிட்டோ அல்லது எழுந்து நின்று ஜபிக்க கேட்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போமாக. பரிசுத்தாவியாகிய தேவன் உங்களை நிரப்பட்டும். ஜபிக்கும்படி கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கட்டும். கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறவர் அவருடைய வல்லமையான ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வந்து அமரும்படி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கதறி ஒருமித்து வாஞ்சித்து பெந்தை கோசே நாளில் சுமார் 10 நாட்கள் மேலறையில் 120 பேர் ஒருமித்து கதறின போது இறங்கி வந்த ஆவியானவர் இறங்கி வந்து விண்ணப்பத்தின் ஆவியாய் மன்றாட்டின் ஆவியாய் ஜப ஆவியாய் உங்களை நிரப்பும்படி ஆண்டுட்ட கேளுங்க. ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளை கேட்டிருக்கிறேன். இன்று முதல் ஜபிக்கிற ஒரு மனிதனாக ஜபிக்கிற ஒரு மகளாக ஆண்டவரே என் குடும்பத்தில் கர்த்தரனை வைத்திருக்கிற சமுதாயத்தில் தேவை உள்ள இந்திய தேசத்தில் ஜபிக்கும் கர்த்தருடைய பிள்ளையாக அப்படிப்பட்ட பரிசுத்தவானாக பரிசுத்தவாண்டியாக தேவ ஊழியனாக தேவ ஊழியக்காரியாக இருக்கும்படி என்னை உயிர்ப்பித்து விடும். எல்லாரும் இணைந்து ஜபிக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஒருமுகப்பட்டு ஜெபமுங்க. நீங்கள் தாகத்தோடு ஜபிக்கும் போதே நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னவர். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னவர். ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொன்னவர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆமே, நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா முழுவதையும் மறுரூபப்படுத்தி ஜபிக்கிற ஒரு கிருபையை உங்கள் மேலே கர்த்தர் வைப்பார். பிரைசலோ, நன்றி ஆவியானவரே. ஆவியானவர் உணர்த்துகிறது நான் சொல்கிறேன், நீங்கள் ஜபிப்பதினால் ஆத்மாக்கள் மனம் திரும்புவதை பார்ப்பீர்கள், சபைகள் எழும்புவதை பார்ப்பீர்கள், தேசம் மனம் திரும்புவதை பார்ப்பீர்கள், எழுப்புதல் அடைவதை பார்ப்பீர்கள். உங்கள் ஜபத்தினால் கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கட்டளையிடுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். தேசத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை உங்கள் ஜபம் இந்த தேசத்தில் நிரூபிக்கும். உங்கள் வாழ்விலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஒவ்வொரு குடும்பங்களும் சபைகளில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லாரும் இணைந்து ஜபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவியை என் மீது ஜப ஆவியை நீர் வைக்கிறபடியான் ஸ்தோத்திரம், நீர் அருளுகிறபடியான் ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகம் பண்ணுகிறபடியான் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தகப்பனே, இந்த ஜப முகாமில் இந்த ஆன்லைனில்
பார்த்து ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஊழியர்கள், ஊழியக்காரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார்கள், சிறு குழந்தைகள் கூட விண்ணப்பம் செய்வதற்கும் வேண்டுதல் செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் திறப்பிலே நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் இன்றைக்கு பரிசுத்தாவியாகிய தேவன் உயிர்ப்பித்து விடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஜெபிக்கும்படி ஒரு அபிஷேகம் பிள்ளைகள் மேல் வந்தபடியா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியாய் அம்மேன் பின்மாறி மழையாய் ஆவியானவர் கடந்து வருவீராக. இந்த கடைசி கால ஒரு அபிஷேகம் அவர்கள் மீது அப்படி கடந்து வர ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து விடுங்க. ஜப ஆவியையும் ஜப சிந்தையையும் ஜப வாஞ்சை ஜப பாரத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் சுமத்துவீராங்க. ஏசப்பா, உம்மை போல ஜெபிக்கும்படி கிருபத்தாங்க. நீர் அப்படி உயிர்ப்பித்து விடுகிறபடியான் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால் தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகிறபடியான் ஸ்தோத்திரம். சபைகள், ஆண்டவரே குடும்பங்கள், ஊழியர்கள், ஆண்டவரே யாவரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறபடியான் ஸ்தோத்திரம். இதில் இணைந்து பார்க்கிற ஒவ்வொருவரும் பெரியோரும் சிறியோரும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறேன். இவர்கள் ஜபிப்பதினாலே யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்த போது அவன் சிறையிருப்பு திருப்பப்பட்டதப்பா. பிள்ளைகளின் சிறையிருப்புகளை திருப்பி அவருடைய வாழ்வின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி இயேசுவின் நாமத்தில் இருளை வெளிச்சமாய் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கோணலை செவ்வையாய் மாற்றி சாம்பலுக்கு சிங்காரத்தை தந்து முறிந்த ஆவிக்கு துதியினுடையை தந்து துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தருக்குள் பூரித்து மகிழும் கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட நன்மை இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடைபெறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயங்களை காண்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு எழுப்புதலை அவர்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் சபையிலும் தேசத்திலும் ஜெபத்தின் மூலம் தருகிற தயவுக்காக நன்றி. ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் ஆவியானவர் அருள் செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தொட்டு நீர் ஆசீர்வதியும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், அந்தகார கிரியைகள், தோல்விகள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக வருக பரியந்தம் ஆண்டவரே ஜெபத்தில் தரித்திருக்க விழித்திருக்க ஜபமே எங்கள் வாழ்வாயிருக்க கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இந்த முகாமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தயவுக்காக நன்றி. இதிலே ஊழியம் செய்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த தாசர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆயத்தப்படுத்தினவர்கள் இதற்கு ஆண்டவரே செயல்பட்ட மண்டலத்தின் போதகர்கள் விசுவாச மக்கள் இதை பார்த்தவர்கள் அனைவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்புவிக்கிறேன். காத்துக்கொள்ளும் உமக்கே மகிமை. உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒன்றும் வராதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜப ஐக்கியத்துக்குள் மறைத்து கொள்ளும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். தேவ கிருபைக்கு பிள்ளைகளை தருகிறேன். ஆசீர்வதியும் உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவரின் ஐக்கியம், சிநேகம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் நீடித்து நிலைத்து நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.